அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது வித்தியாசமான விறுவிறுப்பான இனிய முடிவு கொண்ட குடும்ப நாவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வானம் மஞ்சள் நிறம் பூசி இருந்தது மாலை கடற்கரை காற்று சிலு சிலுவன வீசி கொண்டிருந்தது கடலலையின் ஓசை மாறி மாறி ஒழித்து கொண்டிருந்தது வெளியூரிலிருந்து வந்த டூரிஸ்ட் பஸ்ஸிலிருந்து இறங்கிய கல்லூரி பெண் இலசுகள் தங்களை முழுவதுமாக நனைத்துக்கொண்டு அலைகளோடு விளையாடி கொண்டிருந்தனர் பலமுறை சுண்டல் விற்கும் சிறுவர்கள் வந்தும் அவர்கள் முகத்தை கூட பார்க்காமல் விலகி போக மல்லிகா அவள் அருகில் காதலன் சூர்யா இருவரது முகத்திலும் பிரகாசம் இல்லை எதையோ பறிகொடுத்தது போலவே அவர்கள் மனம் சஞ்சலித்து கிடந்தது வழக்கமாக சந்திக்கும் இடம்தான் இந்த கடற்கரை இருவரும் எப்போதும் வந்து அமரும் இடம்தான் இது சூர்யா சிரிக்க சிரிக்க பேசுவான் அவள் வாய் விட்டு சிரித்துக்கொண்டே இருப்பாள் அத்தனை நகைச்சுவையாக பேசுவான் ஆனால் இன்று மல்லிகா சொன்ன ஒரு வார்த்தையில் வாயடைத்து போய்விட்டான் எந்த கேள்வியானாலும் பதில் உண்டு ஆனால் மல்லிகா கேட்ட கேள்விக்கு சூர்யாவால் சட்டென பதில் சொல்ல முடியலை சூர்யா எனக்கு நேரமாச்சு நான் வீட்டுக்கு போகணும் இந்த நிமிஷம் என்னை எங்காவது அழைச்சிட்டு போய் என் கழுத்துல தாலியை கட்டி என்னை உன் மனைவியாக ஆக்கிக்கா உன் கூட குடும்பம் நடத்த நான் தயார் உன்னால் அது முடியுமா முடியாதுன்னா இப்போவே சொல்லிடு நாளைக்கு என்னை பெண் பார்க்க வர்றாங்க அது ஒரு ஃபார்மாலிட்டி தான் எங்கள் அப்பா அந்த மாப்பிளைக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுக்குறதா முடிவுக்கு வந்துட்டாரு மல்லிகா சொன்னது இதுதான் சூர்யா படித்த பட்டதாரி படிப்பு படிப்புக்கேற்ற வேலைக்காக காத்திருக்கிறான் இன்னும் வேலை கிடைத்த பாடில்லை அம்மாவும் அக்காவும் அவனுடன் இருப்பவர்கள் சூர்யாவுக்கு வேலை கிடைத்து சம்பாதித்து அக்காவுக்கு ஒரு வழியை செய்த பிறகுதான் தன்னை பற்றி யோசிக்க முடியும் மூன்று வருடங்களாக சூர்யாவும் மல்லிகாவும் காதலிக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு மல்லிகாவை காத்திருக்க சொல்வது இப்படி திடுதுப்புனு ஒரு குண்டை தூக்கி போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மல்லிகா என் நிலமா உனக்கு தெரியும் தெரிஞ்சும் இப்படி கேட்டால் எப்படி சூர்யா என் நிலமை என்னன்னு தெரியாமல் இப்படி கேட்குறா என் கூட பிறந்த தங்கச்சிங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிற சாதாரண கூலி தொழிலாளி இந்த தீபாவளிக்கு துணி எடுக்க குடும்பத்தோட எங்கள் அப்பா வேலை செய்கிற துணி கடைக்கு போனப்போ கடை முதலாளி என்னை பார்த்து ஆசைப்பட்டுட்டாரு என்று கண்கலங்கினாள் மல்லிகா அந்த கடை முதலாளிக்கு நாற்பது வயசு இருக்கும் வழுக்கை தலை நான் அவரை கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சா என் தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் அவரே மாப்பிள்ளை பார்த்து அவர் செலவில் கல்யாணம் செய்து வைக்கிறதா எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டாரு கஷ்டத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவும் உடனே சம்மதிச்சிட்டாரு உங்கள் அப்பா சம்மதிச்சா போதுமா உன் கல்யாண விஷயத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லையா உரிமையை எடுத்து பேசுகிற நிலையில் என் குடும்பம் இல்லை சூர்யா எங்கள் அம்மாக்கிட்ட இது விஷயமா மேற்கொண்டு பேச சொல்லி அழுதேன் மாப்பிள்ளை வயசை பார்க்காத வசதியை பாரு காரு பங்களா டவுன்ல பெரிய ஜவுளி கடை தினமும் லட்சக்கணக்கில் பணப்புழக்கம் சொல்லப்போனால் நீ அதிர்ஷ்டசாலி உன் அழகில் மயங்கி தான் உன் தங்கச்சிங்களுக்கும் கல்யாண வாழ்வு கிடைச்சிருக்கு உங்க அப்பாவால் என்ன செய்ய முடியும் படிக்க வைக்கவே முடியலா உங்கள் மூணு பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க அவரால் முடியுமா இந்த காலத்தில் அழகாக பிறந்தால் மட்டும் போதுமா வசதியும் தான் பொண்ணோட வாழ்க்கையில் கல்யாணம்ங்கிற பேச்சே எடுப்படும் தயவு செஞ்சு கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதா அப்படி நீ விட்டால் குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதை விட வேற வழியே கிடையாது அம்மா கண்ணீர் மொழிகள் சொன்னதை சூர்யாவிடம் சொன்னால் மல்லிகா எல்லாம் சரி ஊ முடிவென்ன அதை சொல்லு என்றான் சூர்யா குடும்பமாக காதலா இப்படி ரெண்டு கேள்விகள் என் மனசுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கு சூர்யா நீயும் துணிச்சலா வா போகலாம் கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்கிற நிலையில் இல்லை என் காதலை தியாகம் செஞ்சால் என் குடும்பமே சந்தோஷப்படும் அதனால் நம்ம காதலை இந்த நிமிஷத்திலிருந்து மறந்துடுவோம் பணக்காரன் கிடச்ச உடனே வயசானவனா இருந்தாலும் ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டாள்லா இந்த பணத்தை ஒரு காலத்தில் என்னாலையும் சம்பாதிக்க முடியும் நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு உன்னை தேடி வந்தா கட்டினவனை விட்டுட்டு என் கூட வந்துடுவியா கோபமாக கேட்டான் சூர்யா சூர்யா என்ன பேசுகிற நீ என்ன என்ன தரம் கெட்டவள்னு நினச்சிட்டு பேசுகிறியா கட்டினவன் குருடனோ நொண்டியோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் கூட தான் கடைசி வரைக்கும் வாழ்வேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி நீ பணக்காரனாக வந்தால் உன் கூட வருவேன்னு கணவளையும் நினச்சிடாதா மல்லிகாவும் கோபமாகவே பேசினாள் நாம் ரெண்டு பேரும் மூணு வருஷமாக காதலிச்சதுக்கு என்னதான் அர்த்தம் உனக்கு நான் எனக்கு நீனு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு இந்த உலகத்தில் காதல் போய் பணம் தான் என்கிட்ட நீ நிரூபிச்சிட்ட மல்லிகா இப்படி ஒரு மட்டமான பொண்ணாக நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் இத பார் உனக்கு தான் முதல் சாய்ஸ் சொன்னேன் இந்த நிமிஷம் என்னை எங்காவது கூட்டி போய் கல்யாணம் செய்து குடும்பம் நடத்துற தைரியம் உனக்கு இருக்கா சொல்லு வேலை இல்லாதவன் நான் வருமானம் இல்லாம எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும் சரி வா போகலாம்னு உன்னை அழைச்சிட்டு போய் கோயிலில் வச்சு ஒரு மஞ்சத்தாளியை கட்டி உன்னை முழுவதுமாக அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போகிற ரகம் நான் அல்லா என் காதல் புனிதமானது அதனால் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அதனால தான் உன்னை நான் காதலிச்சேன் நீ காலம் பூராவும் காத்திருக்கலாம் ஏன்னா நீ ஆம்பள நான் அப்படி இருக்க முடியுமா எனக்கு பிறகு கல்யாண வயசில் ரெண்டு தங்கச்சிங்க பெத்தவங்க என்ன நம்பி இருக்காங்க நான் என்ன செய்ய முடியும் உனக்கு துரோகம் செய்யணும்னு நினச்சிருந்தா உன்னை இங்கே கூப்பிட்டு இந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்னையும் என் நிலைமையையும் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினச்சிதான்னு பேசினேன் உனக்கு இதில் வருத்தமே இல்லையா மல்லிகா வருத்தமா அது மட்டும் தான் இருக்குது எந்த பொண்ணாவது வயசான ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுவாளா உன் குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையே பலி கொடுக்க போறியா பலி கொடுக்கறதும் தியாகம்தான் என் குடும்பத்துக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்கிறதா நினச்சிக்கிறேன் அவ்வளவுதான் எப்படி பார்த்தாலும் இலச்சவனை வலுத்தவன் ஆள்வாங்கிறது உண்மைதானே மல்லிகா நீ என்ன சொன்னாலும் சரி உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது மல்லிகா உனக்கு அப்படி ஒன்று நடந்தா நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் ஊரை விட்டே போயிடுவேன் என்றான் சூர்யா சூர்யா நாம் படித்தவங்க ஒரு சராசரி மனுஷனை மாதிரி பேசாதீங்க காதல்கிற பேரில் நாம் எந்த தப்பும் செய்யாமல் நாகரிகமாக நடந்துக்கிட்டோம் அதனால் நாம் நண்பர்களாக பிரிஞ்சு போயிடலாம் உன் மனப்பூர்வமான சம்மதம் கிடைக்கலானாலும் என் நிலைமையை மனசில் வச்சுட்டு என்னை வழி அனுப்பி வை ப்ளீஸ் என்று அழுதாள் மல்லிகா சூர்யாவுக்கு என்ன சொல்வதென்றே புரியலை போய் வா என்று சொன்னால் போய் விடுவாளே பிறகு மல்லிகா யாரோ ஒருத்தனுக்கு சொந்தமாகி விடுவாள் மல்லிகாவின் அழகான முகத்தோற்றத்திலும் உடல் கட்டிலும் வளவளப்பான சருமத்திலும் அவளது கனிவான பேச்சிலும் மயங்கி போய் தன்னையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சூர்யாவால் எப்படி போய் என்று சொல்லி வழியனுப்ப முடியும் அவன் எதுவும் சொல்லவில்லை காதலாவது கத்திரிக்காயாவது ஜெயித்தது பணம்தான் காதலிக்க கூட பணம் வேண்டும் பணம் இல்லாதவன் காதலிக்க கூடாது சரியான பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த மல்லிகா நீ வாழ்க உன் குலம் வாழ்க என கூறி திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தான் சூர்யா போகிறவனை திருப்பி அழைக்க மல்லிகா முயற்சி செய்யவில்லை காரணம் அவனை விடவும் அவளுக்கு வேதனை அதிகமாக இருந்தது வானம் மஞ்சள் நிற மாறி மருதாணி பூசி கொண்டிருந்தது டூரிஸ்ட் இளவட்டங்கள் போய்விட்டனர் வானம் இருளை விழுங்கும் முன் பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்தால் மல்லிகா மனதில் பெரிதாயிருந்த பாரத்தை இறக்கி வைத்த நிம்மதி இருந்தது காரணம் சூர்யாவிடம் இந்த விஷயத்தை மனம் விட்டு பேசாமல் திருமணம் செய்து கொண்டால் அது குற்ற உணர்வாகத்தான் இருக்கும் தினமும் அந்த வேதனையை அனுபவித்து சாவதை விட சொல்லி அழுது முடித்தால் சூர்யாவாவது சமாதானமாக வாழ்வான் என்று நினைத்தால் மல்லிகா மல்லிகாவை பெண் பார்க்க அன்று காலை பதினோரு மணிக்கெல்லாம் வந்திருந்தனர் மாப்பிள்ளையாய் கோட்டும் சூட்டுமாக வந்திருந்தார் பிரபாகர் பிரபாகரின் தாயாரும் மற்றும் சில சொந்தங்களும் வந்திருந்தனர் மல்லிகாவை மனப்பெண் போல் அலங்கரித்திருந்தனர் பிரபாகருக்கும் மல்லிகாவுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லைதான் என்றாலும் குடும்ப சூழ்நிலையை மனதில் கருதி தன் ஆசா பாசங்களை மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டாள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு மல்லிகா காஃபி கொடுத்தாள் தலையை நிறைய வைத்திருந்த மல்லிகையின் மனம் பிரபாகரை சற்றே கிறங்க வைத்தது ஏற்கனவே பெண் பேசி முடிக்கப்பட்டாலும் ஓரிரு வார்த்தை மல்லிகாவிடம் பேச வேண்டும் என்கிற துடிப்பு பிரபாகருக்கு இருந்தது எதையும் அம்மாவிடம் மனம் விட்டு பேசி பழக்கப்பட்டவர் பிரபாகர் அம்மா பொண்ணுக்கிட்ட நான் தனியா பேசலாமா பேசேன் அவங்க வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு மல்லிகாவின் அப்பா கிருஷ்ணமூர்த்தி கேட்டார் இத பாருங்க கிருஷ்ணமூர்த்தி எனக்கு சம்மந்தியாக வரப்போறீங்க என் மகன் உங்களுக்கு மருமகனாக வரப்போகிறான் இன்னும் நீங்க என் மகனை ஐயானு கூப்பிட்டா எப்படி இத்தனை நாளும் அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன் இனிமே தம்பினாவது கூப்பிடுங்க ஆகட்டும்ங்க என் பையன் உங்கள் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றான் பேசட்டுமே வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்குது அங்கே போய் பேசட்டுமே மல்லிகா தோட்டத்திற்கு போனாள் பிரபாகரும் எழுந்து போனார் இருவரும் தனிமையில் நின்றனர் மல்லிகா இந்த கல்யாணத்தில் உனக்கு பூரண சம்மதம் இருக்கா பிரபாகர் கேட்டார் இருக்கு நோ நான் நம்ப மாட்டேன் உன்னை மாதிரி ஒரு அழகான பெண் என்னை மாதிரி தலைவழுக்கை விழுந்தா நாற்பது வயசை தாண்டின ஒருத்தனை விரும்புவாளா விரும்ப மாட்டாள் நீ விரும்புறதா சொல்கிறியே நான் விரும்புகிறதா சொல்லல இந்த கல்யாணத்தில் எனக்கு பூர்ண சம்மதம் இருக்குன்னு தான் சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணம் வறுமைதான் இல்லாத குறைதான் உங்கள் பணம் இருக்குது என்மேல் விருப்பம் இருக்குது உங்களால் என்னை சுலபத்தில் கல்யாணம் செய்துக்க முடியும் உண்மைதான் என் கிட்ட பணம் இருக்குது அதைவிட உண்மேல் இஷ்டம் இருக்குது இத்தனை காலமும் நான் கல்யாணம் செய்துக்காததுக்கு காரணமே எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் தான் மல்லிகா பிரபாகரை பார்த்தால் என்னை விடவும் வசதியான ஒருத்தனை கல்யாணம் செய்துட்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா அந்த வேதனையில் நான் கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன் ஆனால் இப்போ எங்கள் அம்மாவோட வற்புறுத்தல் எங்கள் வீட்டுக்கும் சொத்துக்கும் ஒரு வாரிசு வேணுங்கிற கட்டாயம்ல உன்னை என் கடையில் பார்த்தப்ப சாயல்ல நீ இருந்தா அதனால தான் என் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் பரவாயில்ல எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுகிறீங்க மறைச்சு வைக்கிறதால என்ன பிரயோஜனம் நாளைக்கு உனக்கு விஷயம் தெரிஞ்சா நான் மறைச்சது தப்பானதாக இல்லையா கல்யாணத்துக்கு முன்னால் ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி ஒரு காதல் உண்டாகிறது சகஜம்தானே அப்படின்னா உனக்கும் ஏதாவது காதல் உண்டா இந்த கேள்வியில் மல்லிகா சற்று தடுமாறிப் போனால் என்னை பற்றின விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இப்படி போட்டு வாங்குகிறாரோ என்று நினைத்தாள் பிறகு நிதானமாக சொன்னால் எனக்கு இதுவரையில் காதல் வரலை ரொம்ப சந்தோஷம் இத்தனை அழகான உன்னை எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல உங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தியோட கண்டிப்பான வளர்ப்பு தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் சரியா சரிதான் உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் இப்போவே சொல்லிடு நீங்கள் வாக்கு கொடுத்தபடி என் தங்கைங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சாலே போதும் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அது போதும் சரி நான் புறப்படுறேன் பிரபாகர் ஹாலுக்கு வந்தார் அம்மா பேசுறதெல்லாம் பேசிட்டேன் உடனே கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடுங்க இந்த மாதமே நல்ல முகூர்த்த தேதி இருக்கிறதா ஜோசியர்கிட்ட குறித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சம்மந்தி கோவிலில் தான் கல்யாணம் ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம்னு என் மகன் ஆசைப்படுறான் அப்படியே ஆகட்டும் பலகாரம் சாப்பிட்டார்கள் புறப்பட்டார்கள் பிரபாகரிடம் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொன்னாலே தவிர மல்லிகாவின் மனம் கலக்கத்தில் தான் இருந்தது இது என்ன நாடகமா மூன்று மணி நேரத்தில் மேக்கப்பை கலைத்து மல்லிகாவாக வீடு போய் சேர்வதற்கு முடியுமா கழுத்தில் தாலி ஏறிவிட்டால் கடைசி வரையில் தாரமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும் தங்கைகளுக்காக கணவனை பிடிக்கவில்லை என்றாலும் அவனுடன் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் கண்கள் கலங்கி நின்றிருந்தாள் அம்மா தேவகி வேகமாக வந்து மல்லிகாவை கட்டி கொண்டாள் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் மல்லிகா ஏம்மா ஏன் பயந்தா மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி வந்ததும் நீ பாட்டுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடுவியோன்னு பயந்துட்டேன் பயப்படாதேம்மா நான் எனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல என் கூட பிறந்த தங்கைகளுக்காக தான் சம்மதித்தேன் நிச்சயமாக புருஷன் மனம் கோணாமல் நடந்துக்குவேன் நீ ஆக வேண்டிய காரியங்களை பாரு என்றாள் மல்லிகா சற்று தூரமாய் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் கண்கள் கலங்கியிருந்தன அதை பார்த்த மல்லிகாவுக்கு என்னவோ போலிருந்தது ஏன்பா ஏன் கலங்கி நிற்கிறீங்க அம்மா மல்லிகா உனக்கு என்மேல் கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் என் கஷ்டத்துக்காக இன்னும் ஒரு பணக்காரனுக்கு வித்துட்டேங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை எனக்குள்ளே இருக்குது எனக்கும் வேறு வழி தெரியலாமா என்னால் சம்பாதிக்க முடியலா முடியலங்கிறத விட சம்பாதிக்க தெரியல ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வழிகாட்டி இல்லாமல் வளர்ந்தவன் நான் எப்படியோ என் வாழ்க்கையில் உங்கள் அம்மா வந்தா அதனால் இந்த அளவுக்காவது நான் நிற்கிறேன் என் மேலே கோபம் இருந்தால் என்னை மன்னிச்சிடு மல்லிகா என கூறி கண்ணீர் வீட்டு அழுதார் கிருஷ்ணமூர்த்தி அப்பா அப்படி ஒன்றும் பாலும் கிணத்துல நீங்கள் என்னை தள்ளிவிடல வசதியான குடும்பத்தில் தான் வாழ வைக்க போறீங்க வாழ்க்கைக்கு வசதி எவ்வளோ முக்கியங்கிறதா வாழ்ந்து அனுபவப்பட்டவள் நான் அது இல்லாமல் வேறு என்ன கிடைச்சாலும் மனநிறைவு உண்டாகாதுப்பா ஒரு விதத்தில் அவர் நல்லவர்மா அவரோட அம்மாவும் ரொம்ப நல்லவங்க வயசு கூடங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாகவே இருக்கும் நிறை இருக்கிற இடத்துல குறையும் இருக்கும் அதை ஏற்கனவே நான் புரிஞ்சுதான் இருக்கேன் என் கல்யாணம் முடிஞ்ச கையோட தங்கச்சிங்க கல்யாணத்தையும் சீக்கிரத்தில் முடிச்சு வச்சுடுறேன் அது போதும்மா கடவுள் உன் பக்கம் இருப்பாருமா கவலைப்படாம இரு என கூறி அனைவரும் கலைந்தார்கள் மல்லிகா அங்கேயேதான் நின்றிருந்தாள் யார் என்ன சொன்னாலும் அவள் மனம் விம்மிக்கொண்டே தான் இருந்தது பேசியபடியே திருமணம் தடபுடலாக இல்லாமல் கோவில் வளாகத்தில் முடிந்தது முக்கிய சொந்த பந்தங்களை தவிர வேறு யாரும் அழைக்கப்படவில்லை பிரபாகரின் வீடு சாதாரண வீட்டில் வாழ்ந்து வந்த மல்லிகா திருமணமாகி அடியெடுத்து வைக்கும் பிரபாகரின் வீடு பெரிய பங்களாவாக இருந்தது பெரிய காம்பவுண்ட் சுவர் காம்பவுண்டுக்குள் வெளிநாட்டு புல்வெளி வண்ணமலர்கள் சிறிய தொட்டிக்குள் வளர்ந்து நின்றன வாசலில் ஆரத்தி எடுக்க பிரபாகரின் தாய் மகாலட்சுமி காத்து நின்றிருந்தாள் சம்பிரதாய சடங்குப்படி ஆரத்தி எடுத்து வலதுகாலை எடுத்து வச்சு உள்ளவாமா என கூறி அழைத்து போனாள் ஹாலில் கிரானைட் போட்ட தரை பளவளப்பாக மின்னியது மல்லிகாவின் உருவம் தரையிலேயே முழுவதுமாக தெரிந்தது வாமா பூஜாரியில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்புறமா வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்று பிரபாகரின் தாய் மல்லிகாவை பூஜையாரிக்கு அழைத்து சென்றாள் ஐந்து முக குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி புதிய திரிகளை வைத்திருந்தது தெரிந்தது தீப்பெட்டியை எடுத்துக் கொடுத்தாள் மகாலட்சுமி மல்லிகா ஐந்து முகத்திரிகளை எரியவிட்டால் பூஜை அறை பிரகாசமாக தெரிந்தது அவர்கள் வழக்கப்படி சாமி கும்பிட்டால் குங்குமம் எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டாள் மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய மனசுமையை இறக்கி வைத்த நிம்மதி இருந்தது மல்லிகாவை சமையலறைக்கு அறைக்கு அழைத்து போனாள் மல்லிகா என் மகனுக்கு உன்னை மாதிரி ஒரு அழகான பெண் மனைவியாக கிடைப்பாள்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா காலதாமதமாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அழகான மருமகள் எனக்கு கிடைச்சிருக்கா முதன் முதலாக கிச்சனுக்கு வந்திருக்கா அடுப்பை பற்ற வச்சு இந்த பாலை காய்ச்சுமா என்றாள் மகாலட்சுமி மல்லிகா பாலை காய்ச்சினால் மல்லிகா இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும் பொதுவாக கல்யாணமானவங்க ரெண்டு வருஷம் கழித்து கூட குழந்தை பத்துக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் நீ அப்படி இருந்துடாத ஏற்கனவே என் மகனுக்கு வயசு நாற்பது ஆயிடுச்சு இன்னும் லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது புரிஞ்சுதாமா சம்மதம் என்கிற அறிவிப்பை தலையசைத்து புரிய வைத்தால் மல்லிகா இந்த பாலை ஒரு டம்ளரில் எடுத்துட்டு மாடிக்கு போ உன் புருஷனுக்கு கொடு என கூறி மகாலட்சுமி நகர்ந்தாள் மல்லிகாவுக்கு மனது படப்படுத்து கொண்டே இருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தாள் பெரிய வீடு எந்த குறையும் இருக்காது அம்மா சொன்னது போல் வயசை பொருட்படுத்தாமல் விட்டால் வாழ்க்கை சந்தோஷமாகிவிடும் என்பது உண்மைதான் என நினைத்துக்கொண்டாள் பட்டுவேட்டி சட்டையில் பிரபாகர் தன் அறையில் உட்கார்ந்திருந்தார் அவரது அறைக்குள்ளிருந்த லேப்டாப்பில் சில புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார் கதவு தட்டும் சத்தம் எஸ் கமின் பாலுடன் வந்த நின்றால் மல்லிகா இது என்னது முதன் முதலாக நான் கிச்சனுக்கு போனதால் பால் காய்ச்ச சொன்னாங்க யார் அத்தா சரி உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்போ ராத்திரி வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டாமா பரவாயில்லையே குடு கொடுத்தால் பாதி குடித்தார் இந்தா மீதியை நீ குடி பரவாயில்ல நீங்களே குடிச்சுக்குங்க இனிமே வாழ்க்கையில் நாம் ரெண்டு பேருமே பாதிக்கு பாதினு தான் இதை குடிக்க சொல்கிறேன் குடிச்சிக்கா கணவனின் மனம் கோணாமல் நடக்க வேண்டும் என்பது மல்லிகாவின் உறுதியாக இருந்தது அதனால் பிரபாகர் என்ன சொன்னாலும் மறுக்காமல் செய்வதாய் அந்நேரம் நினைத்தாள் பிரபாகர் நீட்டிய பால் டம்ளரை வாங்கி குடித்தாள் அத்தை பால் மட்டும்தான் கொடுத்தாங்களா வேற எதுவும் சொல்லலையா சொன்னாங்க என்ன குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடாதீங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு இதே தான் காலையில் எழுந்துட்டா ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த வீட்டுக்கு பேரனோ பேத்தியோ வரமாட்டாங்களா அவங்கள பார்க்காமலேயே கண்ணை மூடிடுவேனான்னு பிதற்றல் தான் ஏன் மல்லிகா பேரனையோ பேத்தியையோ பார்த்துட்டு சத்தாதான் எங்கள் அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்குமா அவங்க மோட்சத்துக்காக அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க பேரனோ பேத்தியோங்கிற வாரிசு வம்சாவளிக்காக தேவைதான் ஆனாலும் தனக்கு பிறகு தன் பிள்ளையை அக்கறையோடு பார்த்துக்க ஒரு துணையை ஏற்படுத்தணும்னு உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க அதுதான் உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ ரொம்ப கரெக்டாக சொன்ன மல்லிகா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எத்தனை காலத்துக்கு உன்னை நானே பார்த்துக்க முடியும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை யாருபா கவனிச்சுப்பாங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் கூட நினச்சி பார்ப்பேன் என்னை கவனிச்சுக்க நான் என்ன சின்ன குழந்தையானெல்லாம் கேட்டிருக்கேன் என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லையா ஆமாங்க அம்மாவுக்கு என்னையா சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது தாய்ஸ்தானங்கிறது ரொம்ப உயர்ந்தது அப்போ நீயும் ஒரு தாய் ஆயிட்டா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவல்ல உன்னை ஒரே மாதத்தில் அடைய வைக்கிறேன் பாரு என கூறி மல்லிகாவை நெஞ்சோடு அணைத்தார் தன் முகத்தை அவள் கழுத்தில் பதித்தார் ஒரு மாதம் இரண்டு மாதம் என மாதங்கள் கடந்து கொண்டிருந்தனவே தவிர மல்லிகா கர்ப்பம் தரிக்கவில்லை பிரபாகரனின் தாய் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாள் வரும்போது கேட்பாள் என்னம்மா ஆச்சு நான் தான் அன்றைக்கே சொல்லியிருந்தேனே குழந்தை பிறக்கிற விஷயத்தை மட்டும் தள்ளிப்போட வேண்டாம்னு என் பேச்சுக்கு இவ்வளோதானா மரியாதா அத்த நாங்களா அப்படி ஒன்றும் தள்ளி போடல மூணு மாதம்தானே ஆயிருக்கு இன்னும் மாசங்கள் இருக்குல்ல மல்லிகா சமாதானம் சொல்வாள் இது விஷயமாக பிரபாகருக்கு விஷயத்தை சொன்னால் மல்லிகா பிரபாகருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அம்மாவிடம் ஒரு பெரிய சண்டையே போட்டார் ஏமா கல்யாணமான உடனே கர்ப்பம் உண்டாயிடுமா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உனக்கு இந்த நினப்பை தவிர வேறு நினப்பே இல்லையா இதையே கேட்டு கேட்டு மல்லிகா மனசை நோகடிக்காதா என்றார் இத்தனை நாளும் பிரபாகர் தாயிடம் இப்படி சத்தமாக பேசியதில்லை மனைவியின் முன் நிறுத்தி தன்னிடம் கோபமாக பேசிவிட்டானே என நினைத்து வேதனைப்பட்டால் அம்மா மறுநாள் மல்லிகா குளித்து தலை நிறைய பூ வைத்து ரொம்பவும் அழகாக தெரிந்தாள் அத்தை பார்த்து பூரித்து போனாள் ஆனாலும் அத்தையின் மனதில் வேறு விதமான ஒரு எண்ணம் எழுந்தது பார்க்க இவ்வளவு லட்சணமாக இருக்கும் மல்லிகாவின் உடலுக்குள் என்ன இருக்கோ சில பழங்களை வெளியே பார்க்க அழகா தெரியும் உள்ள ஒன்றுமே இருக்காதுன்னெல்லாம் உலக வழக்கில் சொல்லப்படுகிற விஷயம்தானே ஒவ்வொரு மாதமும் இப்படி காத்து கொண்டிருப்பதை விட ஒரு லேடி டாக்டரிடம் அழைத்து போய் செக்கப் பண்ணால் என்ன என்கிற எண்ணம் மகாலட்சுமியின் மனதில் வேரூன்றி நின்றது மல்லிகா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க நாம் ரெண்டு பேரும் போய் ஒரு செக்கப் செய்துட்டா என்ன அத்தை இப்படி கேட்டதும் மல்லிகாவுக்கு தூக்கி வாரி போட்டது திருமணமாகி மூன்று மாதங்கள் தான் முழுமை அடைந்திருக்கிறது அதற்குள் டாக்டர் செக்கப்பா வேண்டாம் வேண்டாமத்தா இன்னும் ரெண்டு மாதம் காத்திருக்கலாம் அதுக்கு இல்லம்மா பொண்ணுங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்கிறதா ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன் அதுக்கான நவீன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்காம் சும்மா பார்த்துட்டு வந்துடலாமே நம்ம மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும்ல மகாலட்சுமியை எதிர்த்து பேச வேண்டும் போல் மல்லிகாவுக்கு தோன்றியது காலம் முழுவதும் வாழப்போகிற வீடு இதுதான் பொதுவாக மாமியார் மருமகள் என்றாலே வடதுருவமும் தென்துருவமும் என்கிற நிலையில்தான் இந்த நாடே இருக்கிறது தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு துணிமணியை பெட்டியில் நிரப்பி தாய் வீடு போகிற நிலைமையிலா இருக்கிறது தன் வீடு இவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டே ஆக வேண்டும் என்கிற நிலையில் அல்லவா தன் வாழ்க்கை அமைந்திருக்கிறது காரும் பங்களாவும் பணமும் இருந்தால் மட்டும் போதுமா அதுபோன்ற வீடுகளில் இது போன்ற பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இருக்கிறது என்பது இங்கு வந்த பிறகல்லவா தெரிகிறது என்னமா யோசிக்கிறா நாம் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் இந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்ல வேண்டாம் புறப்படு என்றாள் அத்தை மல்லிகா மறுபேச்சு பேசாமல் அத்தையுடன் நடந்தாள் வீட்டு வாசலில் நின்றிருந்த காரில் டிரைவர் சீட்டில் மகாலட்சுமி அமர்ந்தாள் அத்தை நீங்கள் கார் டிரைவ் பண்ணுவீங்களா மல்லிகா புரியாமல் கேட்டாள் நான் பிறக்கும்போதே எங்கள் வீட்டில் நாலு கார் இருந்துச்சுமா பத்தாவது படிக்கிறப்பவே கார் ஓட்டுவேன் டிரைவர் இருந்தால் டிரைவர் ஓட்டுவான் இல்லைன்னா நானே டிரைவ் பண்ணுவேன் அது மட்டும் இல்ல நம்ம ரகசியமாக ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படி இருக்கும்போது மூணாவதால மூணாவது ஆளை நம்மோட வச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல ஏறுமா என கூறி முன்னெருக்கையை காட்டினாள் அத்தை அறுபத்தி ஐந்து வயது நிரம்பிய வயோதிகம் மகாலட்சுமிக்கு இருந்தாலும் தோற்றத்தில் இளமையாகவே இருந்தாள் கார் வீட்டு கேட்டை கடந்து தெருமுனைக்கு வந்ததும் வேகம் எடுத்தது ஒரு விதத்தில் பார்க்கும்போது அத்தையின் கனிவும் காட்டுகிற அன்பும் தனிப்பட்ட முறையில் இருக்கிற திறமைகளையும் நினைத்து மல்லிகா வியந்துதான் போகிறாள் ஒரு பெண் என்றால் இப்படி துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடும் அல்லவா இருக்க வேண்டும் என நினைத்து பெருமிதம் கொள்வாள் ஆனால் பேரன் பேத்தி விஷயத்தில் காட்டுகிற அவசரம்தான் மல்லிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை என்ன செய்வது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு நர்சிங் வளாகத்தில் மகாலட்சுமி காரை நிறுத்தி இறங்கினாள் மல்லிகாவை அழைத்து கொண்டு டாக்டரை சந்திக்க போனாள் பெண்கள் மட்டுமே நிறைய பேர் இருந்தனர் வயிற்றுப்பிள்ளை தாய்ச்சிகள் மட்டுமே கண்ணில் பட்டனர் இந்த அம்மா பேரு கமலா சிசேரியன் இல்லாமல் பிரசவம் பார்க்குறதுல இவங்க எக்ஸ்பர்ட் இது வரைக்கும் ரெண்டாயிரம் பிரசவங்களை இந்த அம்மா பார்த்துருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு குறை என்ன தெரியுமா குழந்த பாக்கியம் இல்ல டாக்டர் கமலாவின் நிலையை நினைத்து மல்லிகாவுக்கு வேதனையாக இருந்தது கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதேனும் ஒரு குறையை வைக்கத்தான் செய்கிறார் ஒரு பெண் திருமணமாகி தாய்மை அடையாவிட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கும் கோவில் குளம் சென்றும் பூஜை புனஸ்காரம் அன்னதானங்கள் செய்தும் இறைவனின் அருள் கிடைக்காமல் மலடி என்கிற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்களே கடவுளே எனக்கு அப்படி ஒரு நிலையை உண்டாக்கிடாத அம்பாளை வேண்டிக்கொண்டு கொண்டு அழைப்புக்காக காத்திருந்தாள் அழைப்பு வந்ததும் மகாலட்சுமியும் மல்லிகாவும் டாக்டரின் அறைக்குள் சென்றார்கள் ஏற்கனவே டாக்டர் கமலாவுக்கும் மகாலட்சுமிக்கும் பழக்கம் என்பதால் ஒருவரையொருவர் நலம் விசாரித்து கொண்டார்கள் மல்லிகாவை கமலாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தால் மகாலட்சுமி விஷயத்தை சொன்னதும் டாக்டர் சிரித்தார் மூணு மாசம் தானே ஆச்சு அதுக்குள்ளே டெஸ்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து கர்ப்பம் தரிக்கிறதெல்லாம் உண்டு இந்த வருஷம் பூராவும் காத்திருக்கலாமே என்றார் டாக்டர் கமலா ஏன் திருப்திக்காகவாவது டெஸ்ட் எடுங்க என்றாள் மகாலட்சுமி என்னம்மா உங்கள் மாமியார் இப்படி சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறா அத்தைக்கு விருப்பம் எப்படியோ அப்படி செய்யுங்க டாக்டர் நான் எதுக்கும் ரெடி பரவாயில்லையே மாமியாருக்கு ஏற்ற மருமகளாக இருக்கியே டாக்டர் ஒரு நர்ஸை அழைத்து டெஸ்ட்டுக்கான விஷயத்தை சொல்லி மல்லிகாவை நர்ஸுடன் அனுப்பி வைத்தார் ரிசல்ட்டு நாளைக்கு இதே நேரம் வந்தால் வாங்கிக்கலாம் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் கமலா சொன்னதும் மகாலட்சுமி எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து பார்வையாளர்கள் இருக்கையில் அமர்ந்தாள் மல்லிகாவுக்கு உள்ளூர பயம் இருந்து கொண்டே இருந்தது அங்காளம்மா எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ தான் பார்த்துக்கணும் என்று மனதிற்குள் வேண்டி கொண்டாள் டெஸ்ட்டுகள் முடிந்து வெளியே வந்தாள் மல்லிகா நாளைக்கு இதே நேரம் வந்தால் ரிப்போர்ட் கிடைச்சிடும் வாமா போகலாம் என்ற மகாலட்சுமி தன் காருக்கு அருகாமையில் வந்ததும் என் மகன்கிட்ட இது விஷயமா நீ எதுவும் சொல்லிடாதம்மா ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது ஒருவேளை எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம்னு சொல்லிடு சரியா ஆனால் இங்கிருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம் என்றாள் மல்லிகா ஆகட்டும்மா நம்ம கையில் என்ன இருக்குது நாம் கும்பிடுற கடவுள் தான் நம்மை காப்பாற்றணும் என்று பொதுவாக சொல்லிக்கொண்டு காரை வேகமாக ஓட்டினாள் மகாலட்சுமி முன்பு புறப்பட்டு வந்தபோது இருந்த முகப்பொழிவு நர்சிங் ஹோமை விட்டு வெளியே வந்தபோது மல்லிகாவிடமில்லை ஒருவித பதற்றம் தெரிந்தது ஒருவேளை தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள இயலாது என்று ரிப்போர்ட் வந்துவிட்டால் அடுத்து இந்த குடும்பம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என் இரண்டு சகோதரிகளின் திருமணம் என்னவாகும் நினைத்து பார்க்கையில் உடம்பெல்லாம் வியர்த்தது கோவில் முன் கார் நின்றது கோவில் வாசலில் பூவும் கற்பூரமும் ஊதுபத்தியும் தேங்காயுமாக வைத்திருந்த கடைக்காரியிடம் ஒரு தட்டை வாங்கி கொண்டு அதில் இரண்டு வாழைப்பழங்களையும் வைத்து கோவிலுக்குள் சென்றனர் இடைப்பட்ட நேரம் என்பதால் கோவிலில் அவ்வளவாக கூட்டமில்லை அம்பாளை தரிசிக்க இந்த நேரம் ஏதுவாக இருந்தது கோவில் குருக்கள் அர்ச்சனை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டி மணியடித்தார் இருவிழிகளையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு மல்லிகா சாமி கும்பிட்டாள் தாயே என் வாழ்க்கையும் என் குடும்ப வாழ்க்கையும் தான் இருக்கு நீ நினைத்தால் என்னை வாழ வைக்கலாம் இல்லையேல் வாழ்க்கையை பறித்து செய்யலாம் என்னை நீதான் காப்பாற்றணும் என்று ஆழ்மனதில் உருக்கமாக கூறிக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நின்றாள் அத்தை மகாலட்சுமியின் வேண்டுதலும் இப்படியாகத்தான் இருந்தது எனக்கு ஒரு வாரிசையாவது கொடுத்து எனது ஆத்மாவை சாந்தப்படுத்து என் குலத்தை வாழவை தாயே என்பதா இருந்தது தீபாராதனை காட்டி குங்குமம் பெற்றுக்கொண்டு இருவரும் கோவிலை விட்டு வெளியே வந்தனர் அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போகலாம்மா அத்தை சொல்ல இருவரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்தார்கள் ஒன்றும் கவலைப்படாத மல்லிகா ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக தான் வரும் அதையும் மீறி நான் உன்னை அழைச்சிட்டு போக காரணம் என்ன தெரியுமா ஒரு வேளை கர்ப்பப்பை வீக்காக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் காலத்தை வீணாக்க வேண்டாம்னு தான் இந்த முடிவு இதுக்காக என்னை நீ தப்பாக நினச்சிக்காதா இல்லை அத்தா உங்கள் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எனக்கு புரியுது உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் செய்வாங்க இதை நான் தப்பாக எடுத்துக்கலா அது போதும்மா இப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு மனசில் உள்ளதை மனம் விட்டு பேசிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது இல்லையா வாமா போகலாம் இருவரும் எழுந்து நடந்தனர் கமலா நர்சிங் ஹோமின் போர்டை பார்த்தவாறு சூர்யா அந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்தான் மல்லிகாவை இறுதியாக கடற்கரையில் சந்தித்த போது இருந்த தோற்றத்திற்கும் சூர்யா இப்போது இருக்கும் தோற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது எப்போதும் ஷேவிங் செய்த முகத்துடன் ரிம்மாக தெரிந்த சூர்யா இப்போது லேசான தாடியுடன் சோர்ந்து காணப்பட்டான் உண்மையான அவனது காதல் வேலையில்லாத பட்டதாரி என்கிற ஒரு காரணத்தால் காதல் இடம் போய்விட்டது என நினைத்து பெரிதும் வேதனைப்பட்டான் மல்லிகா மனம் விட்டு பேசினாலும் ஒரு நொடி பொழுதில் காதலை தூக்கி வீசிவிட்டு குடும்பம் தியாகம் என்கிற வார்த்தையை சொல்லி திருமணம் செய்து கொண்டாளே திருமணம் செய்து கொண்டவள் உல்லாச வாழ்க்கை வாழாமலா இருப்பாள் ச இந்த பெண்களே இப்படித்தான் என்று சூர்யாவின் விரக்தி ஒட்டுமொத்த பெண்களையும் ஒரே கோணத்தில் பார்க்க வைத்தது எப்படி பார்த்தாலும் காதல் தோல்வியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள்தான் என்கிற எண்ணம் அவனுள் வேரூன்றி நின்றது நர்சிங் ஹோமினுள் காலியாக இருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தான் அங்கிருந்தவர்கள் அனைவருமே பெண்கள்தான் கர்ப்பிணி பெண்களும் செக்கப்புக்காக வந்த பெண்களும் மட்டுமே இருந்த அந்த இடத்தில் ஒரு ஆண் தனியாக வந்து அமர்ந்திருப்பதை பார்க்க அனைவருக்குமே வியப்பாக இருந்தது எதேச்சியாக ஒரு நர்ஸ் சூர்யாவை பார்த்துவிட்டால் வேகமாக சூர்யாவின் அருகில் வந்தாள் சார் டாக்டர் அம்மா உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமும் காத்துட்ருக்காங்க சீக்கிரமாக போய் பாருங்க என கூறினாள் சூர்யா எழுந்து டாக்டரின் அறைக்குள் சென்றான் குட் மார்னிங் டாக்டர் வாங்க சூர்யா ஒன்பது மணிக்கே வர சொல்லியிருந்தேனே ஏன் லேட் பஸ் பிடிச்சி வர லேட் ஆகிடுச்சு டாக்டர் உங்கள் வேலை விஷயம் என்னாச்சு படிப்பு திறமை இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் டாக்டர் அதிர்ஷ்டம் இருக்கணும் அவனுக்கு தான் அரசாங்க உத்தியோகம் சாகர வரைக்கும் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் நான் பிறப்பால ஏழை சிபாரிசு ஆள் இல்லை பணம் கொடுத்து வேலை வாங்க வசதி இல்லை என்ன செய்ய முடியும் கவலைப்படாதீங்க உலகத்தில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது போராடித்தான் எதையும் பெற முடியும் பொறுமையாக காத்திருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லதுதான் தான் காத்திருக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் வேலையில்லா சம்பளம் இல்லைங்கிற காரணத்தால் நான் உயிருக்குயிராக காதலிச்ச காதலி கூட கை மாறி போயிட்டா டாக்டர் அப்படியா யார் அந்த பொண்ணு பேர் மல்லிகா ஜவுளிக்கடை ஓனர் பிரபாகர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா மிஸ்டர் சூர்யா நீங்கள் படித்த ஜெண்டில்மேன் உங்க காதலிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சப்புறம் அவளை பத்தி பேசுகிறதும் அவளை நினைக்கிறதும் அநாகரீகம் இல்லையா உண்மைதான் அவள் என்ன ஏமாத்திட்டு போகலா என்கிட்ட அவ அவள் குடும்ப நிலைமையை சொல்லிட்டு தான் போனா என்ன செய்கிறது காதலிக்கிறது பெரிய விஷயம் அந்த காதலியை கல்யாணம் செய்துக்கிறது அதைவிட பெரிய விஷயம் கல்யாணம் செய்துக்கிட்டு கடைசி வரையில் அவளோடு சேர்ந்து அதை அதைவிட பெரிய விஷயம் இல்லையா டாக்டர் சூர்யா விரக்தி உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது இன்றைக்கி உங்களை எதுக்காக இங்கே வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் டாக்டர் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் எப்பவும் போல உள்ள கண்டிஷன் தான் நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த நர்சிங் ஹோமுக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது இது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி அஞ்சு முறை வந்திருக்கேன் ஆரம்பத்தில் ஐயாயிரம் கொடுத்தீங்க இப்போ பத்தாயிரம் கொடுக்குறதா சொல்கிறீங்க என்னால் யாருக்காவது ப்ராப்ளம் உண்டாயிருக்கா அப்படி இல்லை சூர்யா உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் இதை ஒரு சமூக சேவையாக தான் நினைக்கணும் ஓகே டாக்டர் டாக்டர் நர்ஸை அழைத்து சூர்யாவை அழைச்சிட்டு போய் வழக்கமாக செய்ய வேண்டியதை செய்துட்டு இவருக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்து அனுப்புங்க நர்ஸ் சூர்யாவை அழைத்து கொண்டு செல்ல டாக்டர் சூர்யாவை பரிதாபமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அன்று மல்லிகாவின் அம்மா தேவகையும் அப்பா கிருஷ்ணமூர்த்தியும் பிரபாகர் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் என்னதான் கடைகளில் விதவிதமான பலகாரங்கள் இனிப்பு வகைகளை செய்து அடுக்கியிருந்தாலும் அதை உண்டால் திகட்டாமல் இருப்பதில்லை இதை உணர்ந்து கொண்டு மகளையும் மருமகனையும் பார்த்து செல்லும் சாக்கில் தேவகியும் கிருஷ்ணமூர்த்தியும் வீட்டில் பக்குவமாய் தயாரித்த பலகாரங்கள் நிறைந்த டின்னுடன் வந்திருந்தார்கள் பொதுவாக மகள் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில்தான் இது போன்ற பலகாரங்களை கொண்டு வருவது வழக்கம் மாப்பிள்ளை வீடு வசதியான வீடாயிற்றே வெறும் கையோடு வந்தால் மரியாதையாக இருக்காதே என்பதால் பலகாரங்களோடு வந்திருந்தார்கள் மல்லிகாவின் உடை அலங்காரமும் தலை நிறைய பூ வைத்து தன்னை மெருகேற்றிக் கொண்ட தோற்றத்தையும் பார்க்கும்போது பணக்கார வாடை வீசியது ஜவுளி முதலாளியின் மனைவி ஆயிற்றே புடவைகளுக்கா பஞ்சம் பிரபாகரின் காதல் மனைவி என்பதால் இரவில் வீடு திரும்பும் போதெல்லாம் அன்றைக்கு வந்த புதிய புடவையை எடுத்து வந்து விடுவார் இரவு எவ்வளவு நேரமானாலும் அந்த புடவையை ஊட்டி கொண்டு அவர் முன் நிற்க வேண்டும் மல்லிகா நீ மாடலிங்கிக்கே போகலாம் அத்தனை அழகும் உடல்வாகும் உனக்கு இருக்கு ஆனால் உன் அழகை நான் மட்டுமே ரசிக்க வேண்டும் உன் உடலை நான் மட்டுமே அனுபவிக்க வேணுன்ற என் சுயநலத்தால் தான் உன்னை இந்த அறைக்குள்ளேயே வச்சிருக்கேன் என்று பிரபாகர் பல தடவைகள் சொன்னதுண்டு தன் அழகில் மயங்கி கிடக்கும் தன் கணவனின் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் உண்மையான மனைவியாக மல்லிகா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மல்லிகா உன்னை பார்க்க எனக்கே பெருமையாக இருக்குடி பெரிய வீட்டு பொண்ணு மாதிரியே ஆயிட்டா வசதிங்கிறது உன் தோற்றத்திலேயே வந்துடுது கார் பங்களா கஷ்டமில்லாத வாழ்க்கை உண்மையிலேயே நீ கொடுத்து தான் என்றாள் அம்மா தேவகி அதெல்லாம் சரியுமா நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் இப்படி டின் பலகாரம் செய்துட்டு வரணுமா அப்படி என்ன இந்த வீட்டில் விசேஷம் நீ உண்டாகி உண்டாகியிருப்பியோன்னு எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் விசேஷம் ஏதும் இல்லையா ஒன்றும் இல்லா சீக்கிரம் கர்ப்பமாகிக்கா அப்போ தான் உன் மாமியார் முகத்திலையும் உன் புருஷன் முகத்திலையும் பிரகாசம் தெரியும் உன் தங்கை சுமதிக்கு ஒரு வரன் வந்திருக்கு வந்தவங்களுக்கு சுமதியை பிடிச்சி போச்சு இந்த விஷயத்தை கிட்ட சொல்லி அவள் கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை செய்ய சொல் என்றால் அம்மா அம்மா கொஞ்சம் பொறுங்க முதல்ல நான் கர்ப்பமாகணும் அதுக்கப்புறம்தான் அவர்கிட்ட நான் எதையும் சொல்ல முடியும் சுமதிக்கு மாப்பிள்ளை வந்த விஷயத்தை இப்ப யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அதுக்கான நேரம் பார்த்து நானே சொல்லி அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் என்றாள் மல்லிகா எப்படியோம்மா எல்லாம் உன் தான் இருக்கு உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் செய்து முடிச்சிட்டா நானும் உங்கள் வயசானவங்க எப்படியோ ஒரு வழியில் எங்கள் காலத்தை தள்ளிக்குவோம் மொத்த பொறுப்புகளையும் மல்லிகா மீது திணித்து விட்டு அப்பாவும் அம்மாவும் சென்றார்கள் அன்று மாலை டாக்டர் சொன்னபடியே மல்லிகாவும் அத்தையும் டாக்டர் கமலாவை சந்திக்க நர்சிங் ஹோம் வந்திருந்தனர் ரிப்போர்ட்டில் என்ன வரப்போகிறதோ என்கிற தவிப்பில் மல்லிகாவின் முகமெல்லாம் வியர்த்து டென்ஷனாகவே இருந்தது டாக்டரிடமிருந்து அழைப்பு வந்ததும் மல்லிகாவும் அத்தையும் அறைக்குள் சென்றார்கள் டாக்டரின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் உபசாரம் செய்து உட்கார வைத்த விதமும் சற்றே சமாதானத்தை தந்தது ஏமா பயப்படுறா உனக்கு தான் எந்த குறையும் இல்லையே குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு டாக்டரின் இந்த வார்த்தையை கேட்டதும் மல்லிகாவின் முகத்தில் ஒரு பல்பை பிரகாசிக்க விட்ட இரட்டிப்பு மகிழ்ச்சி தெரிந்தது அத்தைக்கும் பூரிப்பு முகமெல்லாம் பிரகாசம் சிரித்தபடியே டாக்டரிடம் பேசினால் அத்தை மனசுக்குள்ளே இருந்த பயம் போயிடுச்சு டாக்டர் எப்படியோ என் மருமகள் கூடிய சீக்கிரத்தில் கர்ப்பமானா சரி என்றால் அத்தை மகாலட்சுமி அம்மா இப்படி மருமகளை மட்டும் அழைச்சிட்டு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டா போதுமா உங்கள் மகனையும் அழைச்சிட்டு வந்து டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டாமா டாக்டரின் இந்த கேள்வியில் மல்லிகாவும் மகாலட்சுமியும் சற்றே தயக்கமாக யோசித்தார்கள் என் மகனுக்கு இந்த மாதிரி குறை இருக்க சான்ஸ் இல்லை என்றால் அத்தை குறை இல்லாமல் இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் மெடிக்கல் ரீதியாக டெஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மகனையும் மருமகளையும் நிம்மதியாக நீங்கள் வாழ விடுவீங்களா டாக்டர் சொன்னது நியாயமாகத்தான் பட்டது இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் என் மகனை கூப்பிட்டா சண்டைக்கு வருவான் எங்கிருந்தோ வாழ வந்த மருமகளை அழைச்சிட்டு வந்து டெஸ்ட் எடுத்துட்டீங்க பெத்த மகனை அழைச்சிட்டு வர இப்படி யோசிக்கிறீங்களே நியாயம்னா ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லையா டாக்டர் என் கணவர்கிட்ட நான் பேசி அழைச்சிட்டு வரேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் மாதிரியே அவருக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன் என்றால் மல்லிகா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் அன்று இரவு படுக்கையறையில் லேப்டாப்பில் வரவு செலவுகளை பார்த்து கொண்டிருந்தார் பிரபாகர் நர்சிங் ஹோம் சென்ற விஷயத்தையும் டாக்டர் சொன்ன விஷயத்தையும் எப்படி ஆரம்பிப்பது என யோசித்து கொண்டிருந்தால் மல்லிகா படுக்கைக்கு வந்த பிரபாகர் மல்லிகாவை வாரியணைத்தார் என்ன டியர் பெட்ரூமில் வந்ததும் லேப்டாப்பில் கவனத்தை செலுத்துகிறேன்னு யோசிக்கிறியா கவனத்தை லேப்டாப்பில் வைக்காமல் உன்னை பார்த்தா இப்படி தான் செய்வேன் ஜவுளி கடையில் போய் ராத்திரி வரைக்கும் என் நினப்பே இல்லாமல் இருப்பீங்களா அது எப்படி ஜவுளி எடுக்க வர்ற பொண்ணுங்களையெல்லாம் அடிப்பேன் ஆனால் உன் லெவலுக்கு ஒருத்தியும் வர்றதில்ல இதுவரையா முதல்ல என்ன விடுங்க செல்லமாக கோபித்து கொண்டால் என் மேலே கோபமா சும்மா சொன்னேன் கடைக்கு வர கஸ்டமர்களை சைட் அடிச்சுட்டு இருந்தால் வியாபாரம் உருப்படுமா நீங்கள் எப்படி வேணும்னாலும் இருங்க என் கண்டிஷனுக்கு நான் அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டேன் உங்களோட சுதந்திரத்தில் குறுக்க நின்று உங்களை வேதனைப்படுத்தவும் மாட்டேன் ஆனால் ஒன்று என்னது அது நீங்கள் எனக்கு தான் சொந்தம்ங்கிறத உங்கள் மனசில் பதிய வச்சிட்டா போதும் வாழ்நாள் பூராவும் உங்களை நான் காதலிச்சிட்டே இருப்பேன் நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் மல்லிகா காலதாமதமாக கல்யாணம் செய்துக்கிட்டது நீ எனக்கு கிடைக்கணும்னு கடவுளோட ஆசிர்வாதமாக இருந்திருக்கு எல்லாம் சரிதான் ஆனால் இன்னும் என் வயிற்றில் உங்கள் குழந்தை தங்கலையே அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது கல்யாணமாகி மூணு தானே ஆச்சு அதுக்குள்ளே என்ன அவசரம் அவசரம் எனக்கும் இல்ல உங்களுக்கும் இல்ல உங்கள் அம்மாவுக்கு தான் ஏன் அவங்க ஏதாச்சும் முன்ன சொன்னாங்களா சொல்கிறதோட இல்லை என்ன நேற்று அவங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் ஹோமுக்கு அழைச்சிட்டு போனாங்க பிரபாகருக்கு சட்டனை தூக்கிவாரி போட்டது போல் இருந்தது என்ன சொல்கிற நீ நிஜமாவா ஆமாங்க ஒருவேளை எனக்கு குழந்தை உண்டாகிற பாக்கியம் இருக்கோ இல்லையோன்னு தெரிஞ்சுக்க அழைச்சிட்டு போனாங்க அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் ரிப்போர்ட் கிடைச்சது எனக்கு எந்த குறையும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேலை தாய்மை அடையிற தகுதி இருக்கிற உன்ன இப்படி சோதனை நடத்தணுமா இப்பவே போய் நான் இது விஷயமா எங்கள் அம்மா கிட்ட நாலு வார்த்தை பேசுகிறேன் அப்போ தான் இந்த விஷயத்திலிருந்து அவங்க அடங்குவாங்க இதை பாருங்க என்னை நீங்கள் நேசிக்கிறது உண்மையானா இது விஷயமாக அத்தைக்கிட்ட நீங்கள் மேற்கொண்டு எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ் என்று பிரபாகரின் கையை பிடித்தாள் உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இல்லைங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு வேளை சின்ன குறை இருந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறது நல்லது தானே இதை எதுக்காக தப்பாக நினைக்கணும் என்ன மல்லிகாணி உன்னை தவிர வேறு ஒருத்தையாக இருந்திருந்தா எங்கள் அம்மா கிட்ட நல்லா சண்டை போட்டிருப்பாங்க தெரியுமா நீங்களும் நானும் கல்யாணம் செய்துக்கிட்டது உங்கள் அம்மா கிட்டே சண்டை போடவா அவங்களுக்கு வாரிசு வேணுங்கிற ஆர்வம் அதனால தான் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் ஆத்திரம் வராமல் கேளுங்க என்ன சொல்ல போகிறா உங்கள் அம்மா திருப்திக்காக நீங்களும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்குங்க மல்லிகா இப்படி சொன்னது பிரபாகருக்கு தூக்கிவாரி போட்டது போல் இருந்தது யாரோ பின்பக்கமாக நின்று தலையில் ஓங்கி சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது மல்லிகா என் ஆண்மை மேலேயா சந்தேகப்படுற மூச்சு வாங்க கேட்டார் நான் சந்தேகப்படலைங்க எனக்கு ஒரு டெஸ்ட் எடுத்ததால உங்களுக்கும் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்னு டாக்டர் தான் அபிப்பிராயம் சொன்னாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் வாயை அடைக்க இது ஒரு சந்தர்ப்பம் தானே பிரபாகர் பதிலேதும் பேசாமல் வாயடைத்து உட்கார்ந்தார் மல்லிகா தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள் மல்லிகாவின் கனிவான பேச்சும் அவள் நடந்து கொண்ட விதமும் அவனால் எதிர்த்தோ கோபமாகவோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தடுத்தது மகிழ்ச்சியாக கழிய வேண்டிய அந்த இரவு சங்கடமான இரவாகவே இருந்தது படுத்தானே தவிர பிரபாகரால் தூங்க முடியலை பிரபாகரின் மார்பில் தலை வைத்து மல்லிகா படுத்திருந்தாள் அன்றைய இரவு எப்போது விடியும் என்கிற நிலையிலேயே இருந்தது பிரபாகரின் மனநிலையை புரிந்து கொண்ட மல்லிகா சமாதானம் சொன்னாள் இதை பாருங்க உலகத்தில் என்னென்னலாமோ நடக்குது இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறதால இது மாதிரி டெஸ்ட்டுங்க பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நான் கூட அத்தை கூட நர்சிங் ஹோம் போகும்போது பயந்துட்டே தான் போனேன் ரிப்போர்ட்டை பார்த்தப்பறம் நிம்மதியாக இருக்கேன் உங்களுக்கும் நல்ல ரிப்போர்ட் தான் கிடைக்கும் எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குங்க சரி மல்லிகா நான் எங்கள் அம்மாவுக்காக டெஸ்ட்டுக்கு வரலாம் உனக்காக தான் வரேன் ஏன்னா எங்கள் அம்மா உன்னை அழைச்சிட்டு போய் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க இதில் உனக்கு ஒரு நியாயம் எனக்கொரு நியாயமா நாளைக்கு உன் கூட வரேன் என்றார் பிரபாகர் எது எப்படின்னாலும் உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் இதே அன்போட வாழ்வேன் போதுமா எனக்கு நீ போதும் மல்லிகா ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நானும் ஒரு அப்பா ஆகணுங்கிற ஆசை எனக்குள்ளே வந்துடுச்சு என் ரத்தம் உன் வயிற்றில் கருவாகி உருவாகி இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஏக்கம் வந்துடுச்சு என் குழந்தைய உன் வயிற்றில் சுமக்கிற அந்த சுகமான சுமையை என் கண்குளிர பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாங்க அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் பெற்று கொடுப்பேன் இது சத்தியம் என்றால் மல்லிகா மறுநாள் காலையில் அம்மா பிரபாகரை பார்த்தபோது பிரபாகர் எதுவும் பேசவில்லை முகத்தை தூக்கி வைத்திருந்தான் இப்படி பிரபாகர் உட்கார்ந்திருந்தால் அம்மாவின் மீது ஏதோ கோபமாக இருக்கிறான் என்றுதான் பொருள் இன்றைக்கு நேற்றா பிரபாகரை அம்மா பார்க்கிறாள் சிறுபிள்ளையாக பிரபாகருக்கு அறிவு தெரிந்த காலம் தொட்டு அவன் செய்கை இப்படித்தான் கிச்சனில் வேலையாக இருந்த மல்லிகாவிடம் வந்தால் மகாலட்சுமி என்னம்மா ஆச்சு உன் புருஷன் உருடன் உட்காந்துருக்கான் நீ ஏதாச்சும் சொன்னியா சொன்னா அத்தா அவர் என் கூட டெஸ்ட்டுக்கு வர சம்மதிச்சிட்டார் எப்படியுமா சம்மதிக்க வச்சா உன் கூட சண்டை போடலையா சண்டை போட வந்தார் அதுக்கப்புறம் நான் சாந்தமாக பேசி புரிய வச்சேன் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் என கூறி காஃபியை அத்தையிடம் கொடுத்தாள் காஃபியை குடித்தவள் ரொம்ப நல்லா இருக்குமா உன் புருஷனுக்கும் கொண்டு போய் கொடு அவனுக்கு அவள் உப்புமானா ரொம்ப பிடிக்கும் அதை நான் செய்து வைக்கிறேன் நான் செய்துக்கிறேன் அத்தா சரிதான் வந்ததுலேருந்து என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் நீயே செய்துட்ருக்கா அதனால் என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சு இந்த மூணு மாதத்தில் ரெண்டு கிலோ வெயிட் அதிகமாக போட்டுட்டேன் நீங்கள் வெயிட் கூட செக் பண்ணுவீங்களா அத்தா பின்னா என் கட்டளைக்கடியிலேயே வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குது உடம்பை மெயின்டைன் பண்ணலான்னா அதுக்கப்புறம் அந்த உடம்பு எதுக்குமே பிரயோஜனப்படாதுமா இவ்வளவு பெரிய வீட்டில் ஒரு வேலைக்காரி கூட வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலைக்காரி தினமும் வேலை செய்து அவ உடம்ப சரியாக வச்சுக்கிறாள் அதை செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய்லைக்கார்கிட்ட வேலையை வாங்கிட்டு நாம் உடம்ப எடுத்துகிட்டு நிற்கிறோம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியாத்தா இருந்தாலும் நீ எது சரி சரின்னு சொல்கிறா ஆமாம் ஆமாம்னு சொல்கிறா அதை அனுபவிச்சுட்டு சொல்லும்போது சரின்னு கேட்கறது தான் நல்லது அதைத்தான் நான் செய்கிறேன் எதிர்மறையாக பேசாத வரைக்கும் பிரச்சனை வராதுமா உன்கிட்ட அந்த நல்ல குணம் இருக்குது போமா போய் உன் புருஷனை ரெடி பண்ணி அழைச்சிட்டு போ மல்லிகா பிரபாகருக்கு காஃபியுடன் சென்றாள் அது ஒரு தனியார் அலுவலகம் பிஸ்கட் சாக்லேட்டுகள் தயாரிக்கும் கம்பெனி சூர்யா அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தான் அதற்கான அழைப்பு வந்திருந்தது பெரிய பெரிய தலைகள் உட்கார்ந்து சூர்யாவை கேள்வி கேட்டார்கள் மரியாதையாகவும் நியாயமாகவும் பதில் சொன்னான் பொதுவாக மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு தேவையான விஷயங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்கிற கேள்வி சூர்யாவிடம் கேட்டார் ஒரு அதிகாரி பொறுமை நிதானம் மற்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியான பேச்சு வியாபார நுணுக்கம் இவைகளை அடிப்படையாக தெரிஞ்சு கடைப்பிடிக்கணும் என்றான் சூர்யா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம போனா உங்க மனநிலை என்னவா இருக்கும் திறமை உள்ளவர்களுக்கு எங்காவது ஒரு இடம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செல்வேன் என் மீதுள்ள நம்பிக்கையில் எனக்கு என்றைக்குமே விரக்தி வந்தது கிடையாது சார் என்றான் நீங்க இந்த நிமிஷமே வேலையில் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் என்றார் ஒரு அதிகாரி சூர்யாவின் மனதிற்குள் குதூகலம் பிறந்தது படிப்பும் பொறுமையும் இருந்து அதனுடன் பணிவும் இருந்துவிட்டால் என்றைக்காவது அதற்கான விலை கிடைத்துவிடும் என்பது உண்மைதான் கடவுளுக்கு நன்றி சொல்லி வேலையில் சேர்ந்தான் இதற்கு முன் அந்த இருக்கையில் பணியாற்றி வேறு கம்பெனிக்கு சென்று வேலையில் சேர்ந்தவர் பற்றி சூர்யாவிடம் விளக்கினால் ஸ்டெனோ ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஆஃபீஸ் விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தாள் ஆனால் சூர்யாவின் மனதில் எதுவுமே பதியவில்லை தேங்க்யூ என சொல்லி அனுப்பினான் குளு அறையில் அதிக குளிர் இருந்தது இது போன்ற அலுவலகங்களில் ஏசியின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் வேலை செய்கிறார்களோ இல்லையோ கோட்டும் சூட்டும் டையும் ஷூவும் கண்டிப்பாக இருக்கும் அதோடு வாயை திறந்தால் ஆங்கில வார்த்தை பல கம்பெனிகள் மூடுவதற்கும் இது போன்றவர்களே காரணமாக இருப்பதும் உண்டு இதெல்லாம் சூர்யாவின் ஆழ்மனதில் பதிந்தவை யார் எப்படி போனாலும் இந்த கம்பெனிக்கு உண்மையாய் உழைத்து கம்பெனியின் முன்னேற்றத்திற்கு தான் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து தன் வேலையை ஆரம்பித்தான் டாக்டர் கமலாவின் அறையில் மல்லிகாவும் பிரபாகரும் இருந்தார்கள் டெஸ்ட் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இல்லைனா ஒவ்வொரு மாதம் கழியும் போதும் உங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும் ரத்த கொதிப்பும் வரும் பெரியவங்களை திருப்திப்படுத்தவும் உங்கள் மனசுகள் சந்தேகமில்லாமல் இருக்கவும் இந்த டெஸ்ட் ரொம்ப உதவும் ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டில் சரி கட்டிக்கலாம் என டாக்டர் கமலா கூறினார் எப்படினாலும் பரவாயில்ல டாக்டர் காலம் கடந்து நான் கல்யாணம் செய்துக்கிட்டது கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் பிரபாகர் கொஞ்சம் விரக்தியாகவே பதில் சொன்னார் அப்படி எதுவும் இல்லை பிரபாகர் இன்றைய நிலையில் அறுபது வயதை கடந்த பெண்மணி கூட குழந்தை பெற்றுக்கிட்டதா பேப்பரில் படிக்கலையா எண்பது வயது ஆணுக்கு கூட கல்யாணமானதாக படிக்கிறது இல்லையா இருக்கிற ஹார்மோன்ஸை பொறுத்து தான் உடல் இயக்கமே தவிர வயசுக்கு சம்மந்தமே இல்லை சம்மதித்து தான் வந்திருக்கேன் டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாம் கமலா நர்ஸை அழைத்து பிரபாகர் வந்த விஷயத்தை சொல்லி டெஸ்ட்டுகளை எடுக்க ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொடுத்தார் நர்ஸ் பிரபாகரை அழைத்து சென்றாள் எப்படி உங்கள் கணவரை இந்த டெஸ்ட்டுக்கு சம்மதிக்க வச்சீங்க மல்லிகா சொன்னதும் கோபப்பட்டார் ஆனால் நான் பக்குவமாக எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சேன் பேசிக்காவே என் கணவருக்கு அவரோட குழந்தையே என் வயிற்றுல சுமக்கணுங்கிற ஆசை இருக்குது அதோட என் மாமியாருக்கும் சீக்கிரத்தில் வாரிசை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது அதனால் என்ன சொன்னாலும் கேட்பார் உங்கள் கணவர் பரம்பரையில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கா அப்படி எதுவும் இல்லை டாக்டர் டோன்ட் வெரி நான் உங்கள் கணவரை டெஸ்ட் பண்ண வர சொன்னதுக்கு காரணமே உங்கள் கணவர் மேல் இருக்கிற சந்தேகத்தின் பேரில்ல பொண்ணை டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறது இல்லையா அது சரியில்லை தானே தன்னோட குறையை ஒத்துக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே வரலையே டாக்டர் தனக்கு என்ன தெரியும்னு யோசிக்கிறத விட்டு அடுத்தவனுக்கு என்ன தெரியும்னு கேட்குற உலகம் தானே இது ஆனால் என் மாமியாரை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப நல்லவங்க டாக்டர் என் கணவரும் அப்படித்தான் என்னை விட வயசில் மூத்தவராக இருந்தாலும் என் மேலே அதிக பிரியம் வச்சுருக்காரு அந்த வகையில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் டாக்டர் இதுவரையிலும் கல்யாணமான பொண்ணுங்க பெரிய பெரிய குறைகளோடு வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லி சங்கடப்பட்டிருக்காங்களே தவிர கல்யாண வாழ்க்கையில் நிறைவாக இருக்கேன்னு யாரும் எங்கிட்ட சொன்னதே இல்லாமா இப்படியும் வாழ்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா ஆமாம் டாக்டர் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கம்மா தேங்க்யூ டாக்டர் மல்லிகா அங்கிருந்து வெளியே வந்தாள் சிறிது நேரம் காத்திருந்து பிரபாகர் வந்ததும் கையை பிடித்து கொண்டாள் பிரபாகரின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன ஏங்க என்னாச்சு ஏன் கலக்கமா இருக்கீங்க மனசுக்குள்ளே என்னவில்லாமோ போராட்டம் தலைவலி வர்ற வரைக்கும் உடம்பை பற்றி எந்த கவலையும் படுறதில்ல தலைவலி வந்து அதுக்காக ஆஸ்பத்திரி வந்து செக்கப் பண்ணும்போது வலிக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சிந்திச்சு பார்த்தா வேதனையாக தான் இருக்குது சாதாரண தலைவலியாக இருந்தால் ஒரு மாத்திரையில் குணமாயிடும்ல அது சாதாரண தலைவலி இல்லை பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவனோட மனநிலை என்னவாக இருக்கும் இல்லாத ஒன்றை கட்பனை பண்ணி ஏன் பேசுகிறீங்க இல்லாதது இருக்கிறதாவும் ஆகிறது உண்டே இப்போ எனக்கு எடுத்த டெஸ்ட்டில் குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்துட்டா என்ன செய்கிறதாம் ஏன் தப்பாகவே நினைக்கிறீங்க நான் கூட அப்படி தான் வந்தேன் ஆணுக்கு எப்படி இருந்தால் என்ன பெண்ணுக்கு அப்படி ஒரு நிலை இருந்தால் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் வரைக்கும் ஒரு ஆண் போயிடுவான் உண்மைதான் ஆணுக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் மனைவியானவள் கடைசி வரைக்கும் அவன் கூடவே வாழ்வா இல்லையா ஆமாங்க அதில் என்ன சந்தேகம் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னா உன்னை மலடிங்கிற பேரோட வாழ வைக்க மாட்டேன் சரியான ஆம்பளை தான் நான் இருந்தால் மட்டும் தான் வாழ்வேன் இல்லைண்ணா இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்க கூட தயாராகிடுவேன் எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க வரும்போது நல்லா தானே வந்தீங்க போட்டின்னு வந்துட்டால் ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் ஒரு தகப்பனாகிறதுக்கு தகுதி இல்லாதவன்ற சர்ட்டிஃபிகேட் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன இருக்குது பசிக்காகவும் ருசிக்காகவும் வாழ்ந்துட்டு சாகுறதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படி எதுவும் நடக்காது நான் கும்பிடுற அம்பாள் மேலே ஆன இதை பாருங்க எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்த உடனே நானும் மற்றையும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம் வாங்க கோவிலுக்கு போய்ட்டே போகலாம் மல்லிகா பிரபாகருக்கு தைரியம் சொல்லி கோவிலுக்கு அழைத்து போனால் ரிசல்ட் வருகிற வரையில் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்கிறது இத்தனை நாளும் இது போன்ற ஒரு பரீட்சையில் ஈடுபட்டிராத பிரபாகர் வாழ்க்கை தேர்வு நடத்தியதில் பயந்துதான் காணப்பட்டான் வழக்கம் போல கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது பூஜை தட்டை வாங்கி பிரபாகரின் கையை பிடித்து கோவிலுக்குள் அழைத்து சென்றாள் மல்லிகா குருக்களிடம் பூஜை தட்டை கொடுத்து பிரபாகருங்கிற பேருக்கு சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணி கொடுங்க என்றாள் குருக்கள் பிரகாரத்துக்குள் சென்று தேங்காயின் குடுமையை பீய்த்து போட்டு தேங்காயை உடைத்தார் தேங்காய் உள்ளே அழுகிய நிலையில் இருந்தது வேகமாக வந்தார் குருக்கல் என்னம்மா தேங்காய் வாங்கும்போது பார்த்து வாங்குறது இல்லையா அழுகி போன தேங்காயை வாங்கிட்டு வந்திருக்கியே நீங்கள் மனசில் நினச்சி வந்த காரியம் தேங்காயை போல் ஆயிடுமே போய் வேற தேங்காய் வாங்கிட்டு வாமா மல்லிகா தேங்காய் வாங்க புறப்பட பிரபாகர் தடுத்தார் வாங்கினது வாங்கினது தான் உடச்சது உடைச்சது தான் இனி வாங்குறது நம்ம மன திருப்திக்காக கடவுள் சன்னிதானத்திலேயே நடக்க போகிறது என்னென்னு தெரிஞ்சு போச்சு யாரோ அழுகி தேங்காயை நம்ம கையில் கொடுத்தாங்கிற காரணத்துக்காக நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடுமா இது என்னங்க மூட நம்பிக்கை அதை மூட நம்பிக்கைன்னு நீ சொன்னால் நாம் இங்கே வந்ததே மூட நம்பிக்கை தான் தெய்வம் வாய்விட்டு பேசாது ஆனால் இது மாதிரி சகுனத்தை நமக்கு காட்டும் அதை நாம் நம்பி தான் ஆகணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லைங்கிறது நான்கு முறை தீர்ப்பு வா போகலாம் மல்லிகா விடவில்லை தேங்காய் அழுகினதை வச்சு உங்கள் ரிப்போர்ட்டை எட போடாதீங்க அது வேற இது வேற சரி நாளைக்கு நீ மட்டும் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நம்ம ஜவுளி கடைக்கு வா அது வரைக்கும் நாம் ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டாம் ஏன் அப்படி நான் புலம்பிட்டே இருப்பேன் எனக்கு நீ சமாதானம் சொல்லிகிட்டே இருப்ப நீங்கள் மனசில் என்னெல்லாமோ நினச்சிட்ருக்கீங்க உங்களை தனியாக நான் அனுப்ப மாட்டேன் ஜவுளி கடைக்கு உங்களோட நானும் வரேன் வியாபாரம் நடக்கிற இடத்துல நீ எதுக்கு நீ வீட்டுக்கு போ நான் போய்க்கிறேன் ராத்திரி வருவீங்கல்ல இன்றைக்கி சூரத்திலிருந்து சரக்கு வருது குடோனில் சரக்குகளை சரிபார்த்து பணத்தை செட்டில் பண்ணி லாரியை திருப்பி அனுப்பி வைக்கணும் அதனால் நான் கடையிலேயே தங்கிக்குவேன் நீ போ என்னங்க நீங்க ஃபோன் பண்ணு என கூறி ஒரு ஆட்டோ பிடித்து முதலில் மல்லிகாவை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் பிரபாகர் அலுவலகத்தில் எல்லோரையும் போலவே சூர்யா கோட் ஷூட் போட்டிருந்தான் குழு குழு ஏசியில் தன் இருக்கையில் ஒய்யாரமாய் அமர்ந்திருந்தான் அலுவலகத்திற்கு வந்ததிலிருந்து நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்தான் அலுவலக நேரம் போகவும் அலுவலகத்திலேயே இருந்தான் அதனால் சூர்யாவுக்கு துணையாக ஸ்டெல்லாவும் இருந்தாள் ஸ்டெல்லா டைம் ஏழு உன் வீடு ரொம்ப தூரம்னு சொன்னியே புறப்படேன் என்றான் சூர்யா நீங்கள் கால நேரம் பார்க்காம வேலை செய்கிறப்ப உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறது தானே சரி இந்த ஆஃபீஸ் பூராவும் உங்களை பற்றி தான் பேச்சு என்ன பேசிக்கிறாங்க எல்லாருக்கும் குடும்பம் வீடு காதல்னு இருக்குது இப்படி எதுவுமே இல்லாமல் ஆஃபீஸே கதின்னு நீங்கள் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க வாழ்க்கையில் நமக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வேலை இல்லை வேலை இல்லைன்னு நாட்டையும் அரசாங்கத்தையும் திட்டுவாங்க வேலை கிடச்சிட்டா அந்த வேலையை நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்ய மாட்டாங்க அப்புறம் எதுக்காக வேலை தேடுறாங்க வேலை தேடுறது சம்பளத்துக்கு தான் சம்பளம் வேலை செய்யாமல் கிடச்சா அது சரியா அப்படி பழக்கத்துக்கு வந்துட்டாங்க பழக்கத்தை யார் மாற்றிக்குவா அதான் நான் அப்படி பழக விரும்பலா இந்த வேலைக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் நாற்பதாயிரம் சம்பளத்தோடு வேலை கொடுத்துருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுத்து நேரம் காலம் பார்க்காம வேலை செய்கிறேன் மற்றவங்களை பற்றி நான் யோசிக்கலாம் எனக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி செய்யலா கொடுத்த கடமையை சந்தோஷத்தோடு செய்கிறேன் உங்கள் இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்கா எனக்கு அம்மா மட்டும்தான் வேறு யாரும் இல்லை வேலை கிடச்சிடுச்சே இனி நீங்க கல்யாணம் செய்துக்கலாமே கல்யாணமா எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா உங்களுக்கு என்ன குறை படிச்சிருக்கீங்க பர்சனாலிட்டி இருக்கு கை நிறைய சம்பளம் பிக்கல் பிடுங்கள் இல்லாத குடும்பம் நீங்க சரின்னு சொன்னா பொண்ணு தர மாட்டாங்களா படிப்பு பர்சனாலிட்டி கை நிறைய சம்பளம் பிக்கல் பிடுங்கள் இல்லாத குடும்பம் இதெல்லாம் தான் என் கல்யாணத்துக்கான குவாலிஃபிகேஷனா பொண்ணு கொடுக்குறவங்க இதைத்தானே பார்ப்பாங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாமல் பொண்ணு எப்படி கொடுப்பாங்க சூர்யாவின் நெஞ்சில் தட்டியது போல் இருந்தது தான் காதலித்த மல்லிகாவும் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை தானே தேடினால் ஸ்டெல்லாவும் அதைத்தான் சொல்கிறாள் அப்படின்னா ரெண்டு இதயங்களோட சங்கமம் தான் காதல்னு சொல்கிறாங்களே ஒருத்தரோட இதயத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே இடம்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் பொய்யா தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பித்தான் என்ன சூர்யா ஏதோ யோசனையில் இருக்கீங்க ஸ்டெல்லா கேட்டால் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா ஸ்டெல்லா சிரித்தாள் ஏன் சிரிக்கிறீங்க லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் இது அவ்வளவு காமெடியாவாக இருக்குது லவ் பண்ணினேன் லவ் பண்ணின நபரையே கல்யாணம் செய்துக்கிட்டேன் கல்யாணம் செய்துக்கிட்ட வரை டைவர்ஸும் பண்ணிட்டேன் சூர்யா ஷாக் ஆகி பார்த்தான் எவ்வளவு சாதாரணமாக சொல்லி சிரிக்கிறாள் ஸ்டெல்லா எப்படி உங்களால் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது சந்தோஷமும் துக்கமும் அவங்க அவங்க மனசை தானே சூர்யா என் மனசை தேத்திக்கிறதுக்கு என் குருநாதர் எழுதின வரிகள் தான் என் கூட துணையாக இருக்குது குருநாதரா ஆமாம் என் குருநாதர் கவிஞர் கண்ணதாசன் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை இல்லை என்னை பொறுத்தவரையில் மனிதனுக்கு மறக்கிற சக்தியும் மன்னிக்கிற குணமும் இருந்துட்டால் போதும் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சமாளிக்கலாம் துன்பங்கள் மட்டுமே ஒரு மனுஷனை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தால் அவன் எப்படி சமாளிப்பான் சூர்யா துன்பங்கள் மனுஷனை வாட்டி வதைக்கிறப்ப தெய்வம் அந்த மனுஷன்கிட்ட நெருங்கி வந்துட்டாருன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் வேணும் பரவாயில்ல அழகு மட்டும் இல்ல அறிவும் நிறையவே உங்ககிட்ட இருக்கு இருக்குது இப்படிப்பட்ட உங்களா உங்கள் கணவர் மிஸ் பண்ணிட்டது அவரோட தான் இப்போ அவர் எங்க இருக்காரு இதே சென்னையில் தான் இருக்கார் டைவர்ஸுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கலாம் அவரும் என்னை சந்திக்கலா பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த உறவு இனி எதற்கு இல்லையா சூர்யா எதுக்காக டைவர்ஸ் பண்ணீங்க அவருக்கு என்மேல் சந்தேகம் நான் இப்படி மற்றவங்கக்கிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்காது வேலைக்கு போறவள் நான் யார்கிட்டயும் பேசாம இருக்க முடியுமா செல்ஃபோனில் வர்ற இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு இதனால ஏற்பட்ட வாக்குவாதம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஆண்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப் என கூறி அங்கிருந்த ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு தன் இருக்கைக்கு சென்றால் ஸ்டெல்லா தளதளமேனியும் பார்த்ததும் கவரும் வசீகரமும் உள்ளவள் ஸ்டெல்லா இந்த அழகுதான் அவள் கணவனை சந்தேகம் கொள்ள தூண்டியிருக்கும் என சூர்யா நினைத்தான் கமலா நர்சிங் ஹோமுக்கு மல்லிகா முன்கூட்டியே வந்துவிட்டாள் தன் கணவனின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கிற வரைக்கும் மல்லிகாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை அத்தை மகாலட்சுமியை அழைத்து வந்தால் சரியாக வராது என நினைத்து தானே ஒரு ஆட்டோ பிடித்து வந்துவிட்டாள் கணவன் பிரபாகர் மன ஜவுளிக்கடைக்கு சென்றது அவள் மனதில் வேதனையாகவே இருந்தது முதலில் ரிப்போர்ட்டை வாங்கி நேராக ஜவுளி கடைக்கு போக வேண்டும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என கூறி பிரபாகரின் மனதை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிக்க வேண்டும் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பொக்கைவாய் குழந்தைகளின் சிரித்த போட்டோக்கள் பார்வைக்கு இதமாகவும் மனதிற்கு சுகமாகவும் இருந்தது போட்டோவில் இருக்கும் இந்த குழந்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது தனக்கும் இது போன்ற அழகான குழந்தை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் மல்லிகாவின் கற்பனை குழந்தை பெற்று தொட்டில் கட்டி தாளாட்டுவதாக இருந்தது நர்ஸ் வந்தாள் மேடம் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க நெஞ்சினில் ஒரு படபடப்பு அதனால் ஏற்பட்ட வியர்வை முத்துக்கள் நெற்றி கழுத்தெங்கும் தெரிந்தது புடவை தலைப்பால் நெற்றி கழுத்து பக்கம் துடைத்து கொண்டு டாக்டரின் அறைக்குள் சென்றாள் டாக்டரின் முகத்தில் அவ்வளவாக புன்முறுவல் இல்லை வாமா என்று வாஞ்சையோடு அழைக்கும் டாக்டர் கமலா ரிப்போர்ட்டை நோட்டமிட்டபடி இருந்தார் உட்காருமா மல்லிகா உட்கார்ந்தாள் உனக்கு வந்த ரிப்போர்ட் மாதிரி உன் கணவருக்கு வரலையே மல்லிகாவின் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது டாக்டர் மனசு தேத்திக்கம்மா உன் கணவருக்கு குழந்தை உண்டாக்குற சக்தி இல்லா கருத்தரிக்க கூட அணுக்களே இல்லை மல்லிகாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது மல்லிகா இதுக்காக மனசு தளர்ந்திட வேண்டாம் இந்த மாதிரி குறைகள் உன் கணவருக்கு மட்டும் இல்லை நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி குறைகள் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இதுக்காக மனம் தளர்ந்து பிரயோஜனம் இல்லை டாக்டர் எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதேன்னு நான் ஷாக் ஆகல இந்த செய்தியை என் கணவர் கேட்டால் உயிரோடையே இருக்க மாட்டார் அதை தான் திகச்சு போயிருக்கேன் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால் உயிரையே விட்டுடுவேன்னு சொல்கிறது சரியானதில்ல இது விஷயமா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பேசி சமாதானமாகிக்கிங்க குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறவங்கள பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா இல்ல டாக்டர் என் கணவர் அந்த மனசு கொண்டவர் இல்லா ரிப்போர்ட்டை கூட பார்க்க மாட்டேன்னு வீட்டுக்கு வராம அவர் போயிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் சொன்னா நிச்சயமா அவர் வீட்டுக்கே வரமாட்டார் இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல எப்படி என் கணவர் தாங்குவார் மல்லிகாவின் விழிகளிலிருந்து கண்ணீர் திரண்டு கண்ணங்களில் வழிந்தோடியது அவரை அழைச்சிட்டு வாமா நான் சொல்லிக்கிறேன் வேண்டாம் டாக்டர் அவரால் இந்த செய்தியை காது கொடுத்து கூட கேட்க முடியாது எப்படியாவது அவருக்கு சொல்லித்தானே ஆகணும் சொல்லித்தான் ஆகணும் ஆனால் உங்கள் ரிப்போர்ட் படி சொல்லக்கூடாது ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் ரிப்போர்ட்டை மாற்றியா அப்படின்னா என் கணவருக்கு எந்த குறையும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுங்க டாக்டர் இந்த ரகசியம் உங்களுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கட்டும் ப்ளீஸ் டாக்டர் அழுது கண்ணீர் மல்க கைகூப்பி வணங்கி கேட்டால் மல்லிகா மல்லிகா மெடிக்கல் ரிப்போர்ட்டை பொய்யா கொடுக்க சொல்றியா அப்படி கொடுக்கக்கூடாது அது சட்டப்படி குற்றம் தவறான ஒரு ரிப்போர்ட்டை நான் கொடுத்தா நாளடைவில் அது தெரிஞ்சு போச்சுன்னா நான் குற்றவாளி ஆயிடுவேன் என் நர்சிங் ஹோமுக்கு கெட்ட பேர் வந்துடும் முடியாத ஒரு காரியத்தை நீ செய்ய சொல்கிற ஐ ஆம் சாரி மல்லிகா டாக்டர் என் மாங்கல்யம் நிலச்சி நிற்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறபடி ரிப்போர்ட் கொடுங்க அப்படி நீங்கள் தரலன்னா நானும் உயிர் வாழ மாட்டேன் அவர் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கும் வாழ்க்கை என் ரெண்டு தங்கைகளுக்கும் வாழ்க்கை ப்ளீஸ் டாக்டர் என் நிலைமையை புரிஞ்சு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு என்ன ஆளாக்கிட்டியே உனக்கு எப்பவும் குழந்தையே பிறக்காதே அதுக்கப்புறம் என்னை விட பெட்டரான டாக்டரை பார்க்கலாம்னு உன் கணவரோ மாமியாரோ நினைப்பாங்களே அப்ப என்ன செய்வா அதுக்கும் ஏதாவது ஒரு வழியை நீங்க தான் செய்யணும் ஒரு நாள் டிவி நிகழ்ச்சியில் நீங்க பேட்டி கொடுத்ததை பார்த்தேன் டெஸ்ட் யூ பேபி முறையில் பல பெண்கள் கருத்தரிச்சதாக சொன்னீங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன் நான் டிவி நிகழ்ச்சியில் கொடுத்த பேட்டியை பாத்தியா பார்த்தேன் அதை நீயும் உன் கணவரும் கலந்து ஆலோசித்து அப்புறமா என்னை வந்து பாருங்களேன் அப்படி ஒன்று நடந்தாலும் என் கணவருக்கு தெரியாம தான் நடக்கணும் டாக்டர் அது எப்படி முடியும் உன் கணவரோட அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுமே புருஷனுக்கு தெரியாமல் டெஸ்ட் யூ பேபி முறையில் குழந்தை பெற்றுக்கணும்னு ஏன் நினைக்கிறா டாக்டர் என் புருஷனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவென்ற முறையில் தான் சொல்கிறேன் அவர் தன் இரத்த சம்பந்தமான ஒரு வாரிசை தான் எதிர்பார்க்கிறார் அது இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையே சூனியமாயிடும் டாக்டர் மல்லிகா அழுதாள் மல்லிகாவின் நிலை கண்டு டாக்டர் கமலாவுக்கு பெரிதும் வேதனையாக இருந்தது மல்லிகா டெஸ்டியூ பேபியை உருவாக்கி அதை உன் கர்ப்ப செலுத்தி குழந்தையை வளர்த்து பெற்றுக்கிற விஷயம் இது இதுக்காக நீ அதிக நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும் உன் புருஷனுக்கு தெரியாமல் உன்னால் எப்படி இது சாத்தியமாகும் ஒரு வேளை பின்னால் அவருக்கு தெரிஞ்சிட்டா அது இன்னும் மோசமான சூழ்நிலையை உருவாக்கிடும் இல்லையா எனக்கு குழந்தை வேணுங்கிறத விட என் புருஷன் வேணுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கேன் டாக்டர் என்னை பொறுத்தவரையில் என் சந்தோஷத்தை விட அவரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது எனக்கு வேற ஏதாவது நோய் இருக்கிறதா ஒரு பொய்ய சொல்லி அட்மிட் ஆகிக்கிறேன் ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் கமலா யோசித்தார் மல்லிகாவின் மனதை புரிந்து கொண்டார் நிறைய பணம் செலவாகும் உன்னால் சமாளிக்க முடியுமா நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சு என் வயிற்றில் வளரப்போகிற குழந்தை என் புருஷனோடது தானே அவர் நம்பணும் தத்தெடுத்து வளர்க்கறதை விட இப்படி பெத்தெடுத்து வளர்க்கலாம் இல்லையா டாக்டர் சரிதான் அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நாளை குறித்து சொல்கிறேன் தேங்க்யூ டாக்டர் இப்போ என் ஹஸ்பண்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்க அவருக்கு எந்த குறையும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுங்க அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் எனக்கு உடல்நலம் சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லி எத்தனை லட்சங்கள் வேணும்னாலும் செலவு பண்ண சொன்னால் பண்ணுவார் டாக்டர் என் டாக்டர் தொழிலில் நான் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்ததில்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை புருஷனை கௌரவப்படுத்தி சந்தோஷப்படுத்தணுங்கிற உ எண்ணம் எனக்கு பிடிச்சிருக்கு மல்லிகா புருஷன்கிட்ட குறையிருக்குன்னு தெரிஞ்சா சீன்னு சொல்லி குத்தி காட்டி பேசுகிற உலகத்தில் நீ ஒரு வித்தியாசமான பொண்ணாக இருக்கா நீ சொன்ன மாதிரியே ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி தரேன் என்றார் டாக்டர் படவெடுத்து கொண்டிருந்த மல்லிகாவின் மனதில் இப்போதுதான் நிம்மதி வந்தது டாக்டர் சொன்னபடி ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு மல்லிகா வேகமாக புறப்பட்டாள் ஆட்கள் அதிகமாக கொண்டிருக்கும் பஜாரில் பிரபாகரின் ஜவுளி கடை பிரத்யேகமானது ஆட்டோவிலிருந்து மல்லிகா இறங்கி கடையை நோக்கி நடந்தாள் ரிப்போர்ட்டை சாதகமாக எழுதி வாங்கி கொண்டு வந்தாலும் அவளது முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை எப்போதும் பொலிவோடு காணப்படுபவள் இன்றைக்கு அப்படி இல்லை தன் முகத்தை பார்த்து கணவன் சந்தேகத்தோடு பார்த்துவிடக்கூடாது என நினைத்து வலுக்கட்டாயமாக சிரித்து பார்த்தால் முடியவில்லை ஜவுளிக்கடைக்குள் நுழைந்ததும் முதலில் அவள் கண்களில் பட்டது அவளது அப்பா கிருஷ்ணமூர்த்தி தான் இதே ஜவுளிக்கடையில் முன்பு சேல்ஸ்மேன் வேலை செய்து கொண்டிருந்தார் மல்லிகா பிரபாகர் திருமணத்துக்கு பிறகு வருகிற கஸ்டமர்களை வரவேற்பதும் எந்த செக்ஷனில் எந்த வகையான துணிகள் இருக்கிறது என்பதையும் காட்டி ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் கிடைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் வாமா என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் திடீர்னு வந்திருக்கா அவரை பார்க்க தான் வந்தேன்பா அவரை கூப்பிடட்டா நானே பார்த்துக்கிறேன் மல்லிகா மூன்றாவது மாடிக்கு சென்றாள் பிரபாகர் யோசனையுடன் ஜன்னலோரமாய் நின்றிருந்தார் மல்லிகா பிரபாகரின் மனநிலையை புரிந்து கொண்டு மெதுவாக அருகில் வந்தாள் கட்டாயமாக மகிழ்ச்சியை முகத்தில் காட்டி நின்றாள் என்னங்க பிரபாகர் திரும்பி பார்த்தார் மல்லிகா என்ன திடீர்னு இங்கா சந்தோஷமான விஷயத்தை நேரில் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னா ரிப்போர்ட் வாங்கிட்டேன் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதோ ரிப்போர்ட்டை கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க பிரபாகர் அவசரமாக ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி சட்டென மல்லிகாவை கட்டி அணைத்து கொண்டார் என்னங்க இது பல பேர் முன்னாளா நடு இந்த ரிப்போர்ட்டை நீ எனக்கு காட்டியிருந்தாலும் இப்படி தான் உன்னை கட்டி அணைச்சிருப்பேன் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வா மல்லிகா இங்கிருந்து எங்காவது போகலாம் மல்லிகாவின் கையை பிடித்து வேகமாக மூன்றாவது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார் ஜவுளி விட்டு வெளியே வந்தார் தனது காரில் மல்லிகாவை ஏற்றி கொண்டு விரைந்தார் கார் கூட்ட நெரிசலை கடந்து சென்றது நீ அப்பவே சொன்ன நான் தான் மடையன் என் மேலேயே சந்தேகப்பட்டேன் கோவில்ல அழுகின தேங்காய் உடைச்சப்ப அதை அபசூனமாக நினச்சிட்டேன் நமக்கு நிச்சயம் குழந்த பிறக்கும்ல இந்த அம்மாவோட அவசரம்தான் நம்மோட இந்த டென்ஷனுக்கு காரணமே சீக்கிரமாக ஒன்றுக்கு ரெண்டு குழந்தைகளாக பற்றி என் அம்மா முடியில் போடணும் அதுக்கப்புறம் படுத்துகிற தொந்தரவில் அம்மா திக்குமுக்காடணும் பிரபாகர் இப்படி அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே வந்தார் மல்லிகா பிரபாகரின் மகிழ்ச்சியில் சரிக்கு சமமாய் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் தான் கொண்டு வந்தது தவறான செய்தி என்பதை வெளிக்காட்டாமல் இருந்தால் பணக்காரர்கள் மட்டுமே செல்லும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் அது மல்லிகா உனக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிடு இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லாயிருக்கும் என்றார் எதுக்கு ஹோட்டல் சாப்பாடு வீட்டுக்கு போகலாமே சரிதான் எவ்வளோ இனிப்பான செய்தியை கொண்டு வந்திருக்க உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்காம வீட்டுக்கு போகிறதா ஸ்டார் ஹோட்டல் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினார் ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நடந்தனர் ரெஸ்டாரண்ட்டுக்குள் மெல்லிய இசை செவிகளுக்கு இதமாக இருந்தது இதற்கு முன் மல்லிகா இது போன்ற ஹோட்டலுக்கு வந்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அந்த அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது டேபிள் மீது வெளிச்சம்படும் விளக்குகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது ஒரு டேபிளை செலக்ட் செய்து உட்கார்ந்தார்கள் மெனு கார்டை பார்த்து பிரபாகர் ஆர்டர் கொடுத்தார் மல்லிகா பிரபாகரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் பிரபாகரின் முகத்தில் எவ்வளவு பரவசம் டியூப்ளிகேட் ரிப்போர்ட்டை காட்டாமல் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை காட்டியிருந்தால் பிரபாகரின் முகம் எப்படி ஆகியிருக்கும் இந்த மகிழ்ச்சி பிரபாகருக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் கூடிய விரைவில் டாக்டர் சொன்னபடி கர்ப்பம் உண்டாகணும் நாட்களை நகர்த்தாமல் அதை உடனே செய்ய வேண்டும் என்கிற வேகம் மல்லிகாவின் ஆள் மனதில் தோன்றியது மல்லிகா என்னமோ தெரியல இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை என் மனசுக்குள்ளே என்ன பயம் இருந்துச்சு தெரியுமா என்றார் என்ன பயம் கல்யாண வயசில் நான் கல்யாணம் செய்துக்கலா காலம் கடந்து கல்யாணம் செய்துக்கிட்டதுனால ஒருவேளை எனக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுமோன்னு பயம் இருந்துச்சு கடவுள் கைவிடலை மல்லிகா நீயும் நானும் பர்ஃபெக்டாக இருக்கோம் அது ஒன்றே எனக்கு போதும் சொத்து சுகம் எல்லாத்தை விடவும் குழந்தை முகத்தை பார்க்கிறதும் குழந்தையை கொஞ்சிறதும் பெரிய சுகம் இல்லையா உங்கள் அப்பா அம்மா கூட நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு காத்துட்ருக்காங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கும் என்றால் ஆர்டர் கொடுத்த உணவு ஐட்டங்கள் வந்து டேபிளை நிரப்பினா மல்லிகாவின் தட்டில் பிரபாகர் பரிமாறினார் மல்லிகாவுக்கு இருக்கும் மனநிலையில் எதையும் எடுத்து சாப்பிட தோன்றவில்லை ஒரு பொய்யான மகிழ்ச்சி பொய் சொன்னதுக்கான ஒரு ட்ரீட் உள்மனது இந்த ட்ரீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பிரபாகருக்காக சாப்பிட வேண்டியதாயிற்று இரண்டு மணி நேரத்தை அங்கேயே கழித்தார்கள் பிறகு அங்கிருந்து புறப்பட்டார்கள் கமலா நர்சிங் ஹோம் முன்னால் சூர்யாவின் பைக் வந்து நின்றது பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் எதிரே வந்து கொண்டிருந்த நர்ஸை இடைமறித்தான் டாக்டர் என வர சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஃப்ரீயாக இருக்காங்களா ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் வந்திருக்கிற விஷயத்தை டாக்டருக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ சூர்யா அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தான் கருவுற்ற பெண்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் அவர்களையெல்லாம் நோட்டம் விட்டான் எத்தனையோ பெண்களுக்கு கணவனால் கருவுற முடியாமல் குழந்தைக்காக ஏங்கி இங்கு வருகிறார்கள் தன்னை ஒரு டோனராக டாக்டர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ரகசியம் இங்குள்ள யாருக்குமே தெரியாது இதுவரை ஒன்பது முறை சூர்யா இந்த நர்சிங் ஹோமுக்கு வந்து போயிருக்கிறான் அப்படி பார்த்தால் சூர்யாவின் உதவியால் ஒன்பது குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும் என்பது சூர்யாவின் கணக்கு ஆனால் அது யார் யாருக்கு என்பது தெரியாத ரகசியமாகவே காப்பாற்றப்படுகிறது இன்றைக்கு பத்தாவது முறையாக வந்திருக்கிறான் இந்த முறை யாருக்காக வந்திருக்கிறோம் என்பதை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும் என அவனது உள்மனம் கேட்டுக்கொண்டது இங்கு வரும்போதெல்லாம் தன்னை அழைத்து கொண்டு போவது நர்ஸ் ரோஸ்மேரி கமலா டாக்டரிடம் நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருப்பவர் டாக்டர் கமலாவுக்கு நம்பிக்கையான நர்ஸ் ரோஸ்மேரி தான் தனக்கும் நல்ல பழக்கம் ரோஸ்மேரியிடம் தன் விருப்பத்தை சொல்லி பார்க்கலாம் என முடிவு செய்தான் வெகு நேரம் காத்திருந்தான் ஏற்கனவே சூர்யாவை பார்த்துவிட்டு போன நர்ஸ் மீண்டும் வந்தாள் சூர்யா எழுந்து சென்றான் டாக்டரின் அரைக்கதவை திறந்து உள்ளே சென்றான் வா சூர்யா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் டாக்டர் வேலை கிடச்சிருக்கு நாற்பதாயிரம் சம்பளம் வெரி குட் இத்தனை நாள் பொறுமை காத்ததுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு இல்லையா ஆமாம் டாக்டர் ஆனாலும் இத்தனை நாளும் அப்பப்போ நீங்கள் என்ன அழைச்சி உதவி பண்ணியிருக்கீங்க அதை மறக்க மாட்டேன் சூர்யா உதவிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்போவும் சொல்லக்கூடாது அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது இயற்கையாக தாய்மையடையாதவங்களுக்கு நான் செய்துட்ருக்கிற சேவை தான் இது அந்த சேவையில் உங்களுக்கும் பங்குண்டு அதுக்கான பணத்தை கொடுத்துடுறீங்க நீங்களும் பணத்தை வாங்கிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது சேவைங்கிற வார்த்தை பொருத்தமாக இருக்குமா வாழ்க்கைக்கு பணம் அத்தியாவசியம் இயற்கையாக அடையிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட பணம் கிடைக்கும் தானே அதை தாண்டி ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்கணுமா வாஸ்தவம்தான் டாக்டர் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் குழந்தை வரம்ங்கிறது கடவுள் கொடுக்குறதா சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பொண்ணுக்கு கடவுள் அதுக்கான வரத்தை கொடுக்கலான்னு தானே அர்த்தம் உண்மைதான் ஆனால் இந்து தர்மத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா முற்பிறவியில் அடைய வேண்டிய பாவத்துக்கான தண்டனையை முழுவதுமாக அடையாம இறந்து போயிட்டா அடுத்த பிறவியில் தண்டனை காலம் தொடரும்னு சொல்கிறாங்க அதோட தொடர்ச்சி தான் இப்படி குறையோட பிறக்கிறதா சொல்கிறாங்க அந்த தண்டனை காலம் முடிஞ்சதும் வேண்டிய அளவுக்கு கடவுள் கொடுக்கறதா நம்பிக்கை நாமெல்லாம் கடவுளின் சேவகர்கள் நல்லது செய்ய எப்பவும் தயங்கக்கூடாது லட்சக்கணக்கில் பணத்தை பறிக்க தான் இந்த டெஸ்டியூ பேபி முறையை இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பேசினதை கேட்டப்ப நான் நினச்சது தப்புன்னு உணர்ந்துட்டேன் ஏன் இந்த ரெண்டு கைகளால் எத்தனை குழந்தைகள் எடுத்திருக்கேன்னு தெரியுமா சுகப்பிரசவம் சிசேரியன் டெஸ்டியூ பேபின்னு என்கிட்ட வர்ற தாய்மார்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தையை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா சூர்யாவின் முகம் இருண்டது போல் ஆனது முற்பிறவியில் நான் செய்த பாவம் என்னன்னு எனக்கு தெரியல கடவுள் கொடுத்த தண்டனை காலம் இன்னும் முடியலைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் டெஸ்டியூ பேபி முறையில் ஒரு குழந்தையை பெற்றிருக்கலாமே வயசாகிடுச்சே சூர்யா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு கணவர் இறந்துட்டார் இந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க இதுக்கு மேலே எனக்கு குழந்தைங்க எதுக்கு ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகளோட எல்லா செலவுகளையும் நான் ஏற்றிருக்கேன் என் மனசுக்கு ஆறுதலான விஷயம் அந்த ஒன்று தான் உண்மையிலேயே நீங்க சேவை செய்கிறவங்க தான் உங்களுக்கு என்னாலான எந்த உதவியும் எந்த நேரத்திலையும் செய்ய காத்திருக்கேன் டாக்டர் என்று உணர்ச்சி ததம்ப சொன்னான் சூர்யா இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு எந்த குறையும் இல்லாதவள் புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கா ஆனா அந்த புருஷனுக்கு குழந்தைக்கான ஹார்மோன்ஸ் இல்லை அவளுக்கு நான் உதவுறதா வாக்கு கொடுத்துட்டேன் பணக்கார பெண் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துடுவா உன் பேமெண்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் வாங்கி தரேன் ஓகேவா டாக்டர் இவ்வளோ நேரம் நீங்கள் மனசு விட்டு என்கிட்ட பேசினதே இல்லை இன்றைக்கி தான் உங்கள் பர்சனல் மேட்டர்லேருந்து நிறைய பேசியிருக்கீங்க இதுக்கு மேலேயும் நான் பணம் வாங்கி ஒரு காரியத்தை செய்யணுமா எனக்கு தான் வேலை கிடைச்சிடுச்சே இனிமே உங்கள் சேவையில் எனக்கும் ஒரு துளி பங்கு கொடுங்க பணத்துக்காக என்னை கூப்பிட வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர் சூர்யாவின் மனமாற்றம் டாக்டரின் மனதுக்கும் ஆறுதலை தந்தது நர்ஸ் மேரியை அழைத்தார் எஸ் டாக்டர் சூர்யாவை அழைச்சிட்டு போங்க ஓகே டாக்டர் சூர்யா டாக்டரிடம் வணக்கத்தை சொல்லிவிட்டு நர்ஸ் மேரியுடன் சென்றான் யார் அந்த பணக்கார பெண் அவள் எப்படி இருப்பாள் இத்தனை நாளும் சூர்யாவின் மனதிற்குள் இது போன்ற எண்ணம் எழுந்ததில்லை ஆனால் இப்போது என்னமோ தெரியலை அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவன் மனதில் மேலோங்கி நின்றது அதை எப்படி தெரிந்து கொள்வது இது போன்ற காரியங்களில் மருத்துவமனை ரொம்பவும் ரகசியத்தை கடைபிடிப்பார்களே எப்படியாவது சாமர்த்தியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தான் நாட்கள் நகர்ந்து மாதங்களின் எண்ணிக்கை ஆறு முடிந்திருந்தது மல்லிகாவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி வீட்டு வாசலில் நின்று மல்லிகாவின் வரவிற்காகவும் அவள் கணவன் பிரபாகரின் வரவிற்காகவும் காத்து நின்றார் வீட்டுக்குள்ளிருந்து கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி தேவகி வேகமாக வந்தாள் என்னங்க சொன்ன நேரத்துக்கு ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க இன்னும் மல்லிகாவும் மாப்பிள்ளையும் வரலையே அவங்களுக்காக தான் வாசல்லையே காத்துட்ருக்கேன் வந்தவங்க கிட்ட நீ பேசிட்டுரு மல்லிகாவும் மாப்பிள்ளையும் வந்ததும் நான் உள்ள வரேன் சரிதான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்க முடியுமா அந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க நான் இங்க வெயிட் பண்றேன் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது பிரபாகரின் கார் வந்து நின்றது கார் கதவை திறந்துவிட கிருஷ்ணமூர்த்தி ஓடினார் அதற்குள் பிரபாகர் காரை விட்டு இறங்கி மல்லிகாவின் அருகில் வந்து கதவை திறந்தார் இருந்தாலும் நீங்க செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கார் டோரை கூட நான் திறக்கக்கூடாதா பார் நாலு மாத கர்ப்பிணி நீ ஆறு மாதம் முடியாமல் உன்னை வெளியே எங்கேயும் அழைச்சிட்டு போகக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க மறந்துட்டியா நீ காலம் மெதுவாக எடுத்து வச்சு வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இறங்கு என்றார் பிரபாகர் கிருஷ்ணமூர்த்தியும் மனைவி தேவகியும் இதை பார்த்து பூரித்து போனார்கள் மல்லிகா மீது பிரபாகருக்கு அதிக காதல் என்றாலும் கர்ப்பமான செய்தி கேட்டதிலிருந்து தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடாத குறை ஒன்றுதான் மாமியார் மகாலட்சுமியின் முகத்தில் உள்ள பூரிப்பை காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் செல்போன் டைரியில் நம்பர்களை பார்த்து பக்கத்து சொந்தம் தூரத்து சொந்தம் என்று யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு என் மருமக உண்டாகியிருக்கா இன்னும் அஞ்சு மாதம் கழித்து என் மகன் பிரபாகர் அப்பாவாக போகிறான் என்று பேசிக்கொண்டே இருப்பாள் அதோடு மட்டுமா மல்லிகாவை ஒருவேளை செய்ய விடுவதில்லை தான் செய்கிறாள் என்னெல்லாம் பலகாரங்கள் செய்ய தெரியுமோ அத்தனையையும் தாமே செய்து கொடுத்து விடுவாள் உண்ணும்போது அடைத்துக்கொண்டதே என இருமினால் கூட டாக்டர் வர சொல்லட்டுமா என கேட்பாள் பிரபாகர் கையை பிடித்துக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டுக்குள் மல்லிகாவை அழைத்து வந்தார் மல்லிகா பார்ப்பதற்கு இப்போது முன்பு போல் இல்லை வசதியும் வளமும் தோற்றத்தின் பொலிவை அறவே மாற்றியிருந்தது ஒரு பெரிய விஐபிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தன் தாய் வீட்டில் மல்லிகாவுக்கு கிடைத்தது இதை பார்த்த பிரபாகரும் பெருமிதம் கொண்டவராக இருந்தார் பிரபாகர் கிருஷ்ணமூர்த்திக்கு வாக்கு கொடுத்திருந்தபடி இரண்டு வரன்களையும் ஒரே நேரத்தில் வர வைத்திருந்தார் மல்லிகாவின் தங்கைகள் அலங்காரம் செய்து கொண்டு அறைக்குள் இருந்தார்கள் மல்லிகாவை கண்டதும் எழுந்து கட்டி கொண்டார்கள் தேவகி உள்ளே வந்தாள் அம்மா மல்லிகா பையன் வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப நேரம் நீயே அழைச்சிட்டு போமா என கூறி அனுப்பினாள் ஹாலில் மாப்பிள்ளைகளும் அவர்களுடன் குடும்பத்தாரும் இருந்தார்கள் பிரபாகரின் ஏற்பாட்டில் வந்தவர்கள்தான் இவர்கள் முறைப்படி பேசி கல்யாண தேதி குறித்து அனைவரையும் அனுப்பி வைத்தார் பிரபாகர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல கண்ணீர் மல்க சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி மாமா நான் ஏற்கனவே சொன்னது தானே மல்லிகாவை நான் கல்யாணம் செய்துக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு உண்மையாகவும் என் குடும்பத்து மேலே முழு அக்கறையும் வச்சுருக்கா தெரியுமா என்று பிரபாகர் சொன்னது மல்லிகாவின் செவிகளில் விழுந்தது இதை கேட்டதும் மல்லிகாவின் மனதில் ஒரு பெரிய ஷாக் இருந்தது எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கேன் கணவனின் அனுமதியின்றி டெஸ்டியூ பேபியை உருவாக்கி என் கருவறையில் வளர்த்து கொண்டிருக்கும் இந்த ரகசியம் மட்டும் பிரபாகருக்கு தெரிந்தால் என்ன நேருமோ இந்த அன்பு பாசம் இதெல்லாம் என்றைக்கும் கிடைக்குமா அவளுக்குள் எழுந்த கேள்வி இதுதான் ஏழாவது மாதம் வளைகாப்பு பண்ணி மல்லிகாவை அழைச்சிட்டு வந்துடலாம்னு இருக்கோம் என்றாள் அம்மா தேவகி அத்தா மல்லிகா விஷயத்தில் இந்த மாதிரியான சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் வேண்டாம் நீங்கள் பார்த்துக்கிறத விட நான் பார்த்துக்குவேன் என்று அந்த பேச்சை தவிர்த்து வேறு ஏதாவது பேசுங்க என்றார் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கே தாய் வீட்டில் தலைப்பிரசவம் நடந்தால் தானே எங்களுக்கும் பெருமை சரி உங்கள் விருப்பத்தில் நான் குறுக்க நிற்கலா என்றார் பிரபாகர் ஏழாவது மாதம் வளகாப்பு வச்சுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் சரி பிரபாகர் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டார் மொத்தத்தில் வீடே மகிழ்ச்சி கடலில் மிதந்தது பிரபாகர் வாக்கு கொடுத்தபடி மல்லிகாவின் இரண்டு தங்கைகளுக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது மல்லிகாவின் தான் இத்தனைக்கும் காரணம் என அப்பா கிருஷ்ணமூர்த்தி பெருமிதம் கொண்டார் அன்று டாக்டர் கமலா அழைக்காமலே சூர்யா நர்சிங் வந்திருந்தான் நர்ஸ் மேரியை சந்தித்தான் டாக்டர் பெங்களூர் போயிருக்காங்க சூர்யா இன்னைக்கு உங்களை டாக்டர் வர சொல்லி இருந்தாங்களா மேரி புரியாமல் கேட்டால் டாக்டர் வர சொல்லலை நானாக தான் வந்தேன் இன்னைக்கு நான் வந்தது டாக்டரை பார்க்கறதுக்காக இல்லை உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன விஷயம் பர்சனலாக உங்ககிட்ட நான் பேசணும் இப்போ டியூட்டியில் பிஸியாக இருக்கீங்களா பிஸி தான் ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம் இந்த ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்குதுல்ல காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமா சரி வாங்க இருவரும் கேண்டீன் சென்றார்கள் கேண்டீனில் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர் தனியாக ஒரு டேபிளை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தார்கள் இருவருக்கும் காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் சொல்லுங்கள் சூர்யா என்ன விஷயம் இதுவரைக்கும் உதவின்னு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல இன்றைக்கி ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் ஏங்கிட்டியா ஆச்சரியமா இருக்கே உங்களால் நான் கேட்குற உதவியை செய்ய முடியும் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன் சரி என்னால் முடிகிற உதவின்னு நீங்களே சொன்னப்புறம் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்கிறேன் இதுவரைக்கும் டாக்டர் என்ன டோனராக பல தடவை இங்கே அழைச்சிருக்காங்க நானும் வந்திருக்கேன் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததால் அதுக்கான பணத்தை வாங்கிட்டும் போயிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி நல்ல சம்பளத்தில் இருக்கேன் அதனால் இனிமேல் பணம் வாங்கறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டேன் நீங்கள் இப்படி சொன்னதாக டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் ஒரு சேவையாக செய்கிற நல்ல காரியம்தான் இத்தனை நாளும் என் மனசுக்குள்ளே தோணாத ஒன்று ஆள் மனசில் தோணிடுச்சு அதை நினச்சி தூக்கமும் வர்றதில்ல என்னாச்சு கடைசியாக நான் டோனராக வந்துட்டு போய் ஆறு மாதமாச்சு ஆச்சு ஆமாம் என்ன இப்ப என்னோட உதவியால் கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண் யார் நர்ஸ் மேரி ஒரு கணம் திகைத்து போனால் இது என்ன கேள்வி இங்கே எத்தனையோ பெண்கள் வர்றாங்க அதில் யாருக்கோ ஒருத்தருக்கு இது மாதிரி குறைபாடு இருக்குது டாக்டரும் அந்த பேஷண்ட்டும் அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து ஒப்புதலோட கர்ப்பப்பையில் குழந்தையை வளர்க்குறாங்க இது எங்களுக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் எனக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயம் சீக்ரெட் தான் டாக்டருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும் விஞ்ஞான வளர்ச்சியில் இதெல்லாம் சாத்தியம்னு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு குழந்தையை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சாரி சூர்யா நீங்கள் கேட்குறது டூ மச் எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க கூடாது தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணக்கூடாது கூடாது கிட்டே கேட்டதோட விட்டுருங்க வேறு யார்கிட்டையாவது கேட்டுடாதீங்க சாரி என்னை தப்பாக நினைக்காதீங்க எப்படி ஹாஸ்பிட்டல் இந்த சீக்ரெட்டை கடைபிடிக்குதோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் என் மனசுக்கு ஒரு ஆறுதலும் அதனால் ஒரு திருப்தியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு தெரியாத ஒன்று நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு நூறு கர்ப்பிணிங்க டாக்டரை பார்த்துட்டு போகிறாங்க அதில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறவங்க அதுலேயும் சிலது ஃபெயிலியர் ஆகிடுறதும் உண்டு இதையெல்லாம் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது நீங்கள் நேர்மையான நர்ஸ் அதுவும் இந்த நர்சிங் ஹோமில் சீனியர் டாக்டருக்கு சின்சியரான பர்சன் அதனால தான் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமில்ல குழந்த பிறந்தா அவங்க அனுமதியோட ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு போகணும் அவ்வளவுதான் என் ஆசை சூர்யா இதனால் உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை பிறக்கிற அந்த குழந்தைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் இந்த எண்ணத்தை விட்டுருங்க ப்ளீஸ் மேரி மேம் குழந்தையோட தாயை பார்க்க முடியலைன்னா பரவாயில்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க யாரோ நான் யாரோ உங்கள் அனுமதியோட பிறக்கிற குழந்தையை மட்டும் எனக்கு காட்டினா போதும் அதுவும் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் கெஞ்சி நான் நர்ஸ் மேரி யோசித்தாள் குழந்தையை பெறப்போகும் தாயை பார்க்க சூர்யா நினைக்கலை அதே சமயம் குழந்தை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அவனுள் எழுந்திருக்கிறது பிறந்த குழந்தையை ஒரு நிமிடம் காண்பிப்பதால் ஒன்றும் நேர்ந்துவிடப் போவதில்லை என நினைத்தாள் சரி சூர்யா அந்த பெண் பிரசவத்துக்காக இங்கே அட்மிட் ஆவா குழந்தை பிறந்ததும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஏதாவது ஒரு மூலையில் நீ நின்னுக்க ஒரே ஒரு நிமிஷம் குழந்தையை உங்ககிட்ட காட்டிட்டு போயிடுவேன் அது போதும் மேம் சூர்யாவின் முகம் பிரகாசமானது காஃபியை குடித்துவிட்டு இருவரும் அங்கிருந்து சென்றார்கள் ஏழாவது மாதம் பிரபாகர் வீட்டில் மல்லிகாவுக்கு வளைகாப்பு விழா சொந்தங்கள் பந்தங்கள் என்கிற கூட்டம் குறைவாக இருந்தாலும் பிரபாகரின் ஜவுளி ஊழியர்கள் குடும்பம் சகிதமாய் திரண்டிருந்தார்கள் ஒரு தீபாவளி விற்பனைக்காக ஒரு லட்சம் ரூபாய் பட்டுப்புடவை பிரபாகரின் ஜவுளி பார்வையாளர்களை கவருவதற்காக வைக்கப்பட்டிருந்தது மல்லிகாவை அலங்கரிப்பதற்காக அந்த புடவையை எடுத்து வந்திருந்தார் பிரபாகர் பியூட்டி பார்லரிலிருந்து ஆட்கள் வந்து ஒரு மணப்பெண்ணை போல மல்லிகாவை கண்ணாடி முன் உட்கார வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அழகு கலைஞர்களுக்கே மல்லிகாவின் அழகு ஒருவித ஏக்கத்தை உண்டாக்கியது அம்மனுக்கு செய்யும் அலங்காரத்தைப் போல் லட்ச ரூபாய் பட்டுப்புடவையும் கழுத்து காது இடுப்பு கைகளில் நகைகளின் அணிவகுப்பும் பார்க்க பார்க்க ஜொலித்தது மல்லிகாவின் அம்மாவும் தங்கைகளும் வந்து பார்த்து மெய்சிலிருந்து போனார்கள் அதிர்ஷ்டம் வேணும் மல்லிகா கடவுள் உனக்கு இப்படி எல்லா சௌபாக்கியங்களோடையும் வாழ்க்கையை கொடுத்துருக்கார் இப்படி பார்த்து பெருமைப்படுறதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன இருக்கு மல்லிகாவின் தாயின் கண்கள் கலங்கி குலமாயின அத்தை மகாலட்சுமி அம்மாள் அங்கு வந்தார் என் மருமக ரெடி ஆயிட்டாளா என் மக காலையிலிருந்தே உம்முன்னு இருக்கான் என்னாச்சு வியப்பால் கேட்டாள் தேவகி எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் ஏழாவது மாதம் இது இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு குழந்த பிறக்கும் பிறந்த உடனே வீட்டுக்கு அனுப்புவாங்களா குழந்தைக்கு மூணு மாசம் ஆகட்டும்னு சொல்லுவாங்க இத்தனை நாளும் நான் மல்லிகாவை பிரிஞ்சுருக்கணுமான்னு கேட்குறான் அதுக்காக சடங்கு சம்பிரதாயங்கள செய்யாமல் இருக்க முடியுமா அத்தை மகாலட்சுமி சொல்ல மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் வந்து இருக்கட்டும் வெளியூரில் வீடு இருந்தால் தூரம்னு சொல்லலாம் உள்ளூரில் தானே வீடு தினமும் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கேன் மல்லிகாவுக்கு வளையல் போட பொம்பளைங்களெல்லாம் காத்துட்ருக்காங்க அழைச்சிட்டு வாங்க மாமியார் மகாலட்சுமி சென்று விட்டால் மல்லிகாவை அம்மா தேவகியும் சகோதரிகளும் அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார்கள் அழகான சிம்மாசனம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சற்று தள்ளி பிரபாகர் நின்றிருந்தார் கார்மேகத்தை உந்திக்கொண்டு கொண்டு பௌர்ணமி நிலவு பழிச்சென்று பிரகாசத்தை அள்ளித்தளித்தது போல் மல்லிகா வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாள் முகம் முழுவதும் வெட்கத்தின் வெளிப்பாடு கர்ப்பிணிக்கான உண்டான மினுமினுப்பு அதோடு எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் கிடைத்த பூரிப்பு இவ்வளவும் நிறைந்து யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு பெண்கள் சந்தனம் பூசி வளையல்கள் சூட்டினார்கள் பிரபாகர் ஆனந்தமாய் பார்த்து கொண்டிருந்தார் பிரபாகர் எங்கே நிற்கிறார் என்று மல்லிகா விழிகளால் ஆராய்ந்தாள் தன்னை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது கண்டு வெட்கப்பட்டாள் பிரபாகரின் வீட்டை பொறுத்தவரையில் மல்லிகாவின் வளைகாப்பு ஒரு திருவிழாவைப் போல நடந்து முடிந்தது மகாலட்சுமியிடமும் பிரபாகரிடமும் கால் தொட்டு வணங்கி புறப்பட்டாள் மல்லிகா அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் பிரபாகர் எழுந்து குளித்து ரெடியாகிக் கொண்டிருந்தார் காஃபியுடன் தாய் மகாலட்சுமி வந்தாள் என்னப்பா எப்பவும் இவ்வளோ சீக்கிரம் ரெடியாக மாட்டியே புறப்படும் மகனை எங்கே போகிற என்கிற கேள்வியை கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரே வார்த்தையில் நிறுத்தி கொண்டாள் அம்மா ராத்திரி பூராவும் தூக்கம் வரலாம் நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சு மல்லிகா வீட்டுக்கு போயிட்டா குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாக நடக்கணும் இல்லையா ஆமாம்ப்பா குழந்தை பிறக்கிறது ஆண்டவன் ஆசீர்வாதப்படி நடக்கும் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்க தான் புறப்பட்டுட்ருக்கேன் திருப்பதி போய் வெங்கடாசலபதி கிட்ட வேண்டுதல் கேட்க போகிறேன் எந்த சிரமமும் இல்லாமல் மல்லிகாவுக்கு பிரசவம் நடந்துட்டா குழந்தைக்கு ஒரு வயசானால் மொட்டை அடித்து ஒரு லட்சம் ரூபாய் காணிக்க செலுத்துறதா வேண்டிட்டு வரலாம்னு இருக்கேன் நல்லதுப்பா எனக்கும் திருப்பதி போகணும்னு ஆசை இருக்குது அந்த ஆசையே என் பேர குழந்தையோட போகிறதா நானும் வேண்டிக்கிறேன் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் உன் கூட யார் வர்றா திருப்பதியில் என் நண்பன் சேகர் இருக்கானே ராத்திரியே அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அவன் கூட போனால் சாமி தரிசனம் செய்கிறதுக்கு காத்திருக்க வேண்டி வராது உனக்கு தான் போகிற இடத்துல எல்லாம் ஆள் இருக்கே நல்லபடியாக போயிட்டு வா கூட்டம் அதிகமாக இருக்கும் திருப்பதி பிரசாதம் வாங்காமல் வந்துடாதா எதை மறந்தாலும் லட்டு முக்கியம் சரிம்மா பிரபாகர் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் போகும் வழியில் மல்லிகாவை பார்த்துவிட்டு செல்லலாம் என நினைத்தார் இந்த நேரத்தில் மல்லிகா தூங்கி கொண்டிருப்பாள் எழுப்பி எதற்காக சிரமம் கொடுக்க வேண்டும் என நினைத்தார் காலை எட்டு மணிக்கெல்லாம் திருத்தணி பக்கம் கார் சென்று கொண்டிருந்தது மல்லிகாவிடம் சொல்லாமல் வந்தது ஏதோ மனதை உறுத்தி கொண்டே இருந்தது செல்போனிலாவது விஷயத்தை சொல்லலாம் என நினைத்து ஒரு இடத்தில் காரை நிறுத்தினார் செல்லை எடுத்து நம்பரை அழுத்தினார் என்னங்க எப்படி இருக்கா சரிதான் நான் வீட்டுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க என்னதான் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறீங்களே எழுந்து குளிச்சாச்சா சரிதான் இப்போ நான் எங்கிருந்து இருக்கேன்னு தெரியுமா எங்கிருந்து திருத்தணி வரைக்கும் வந்துட்டேன் திருப்பதி போயிட்டுருக்கேன் என்ன திடீர்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலா நேத்து ராத்திரி தானே முடிவு பண்ணினேன் உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு வரேன் மல்லிகாவின் மனம் மேலும் பூரித்தது பிரபாகர் தன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் இப்படி கூட ஒருவரை நேசிக்க முடியுமா என நினைத்து வாயடித்து பேசாமல் இருந்தால் என்ன மல்லிகா எதுவும் பேசாமல் இருக்கா எந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இந்த ஜென்மத்தில் கடவுள் உங்களை எனக்கு புருஷனாக தந்திருக்காரு திருப்பதியில் கடவுள்கிட்ட ஏன் நன்றியையும் சொல்லிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயமா நாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா மல்லிகாவின் முகம் அக்கணமே மாறிவிட்டது ஏன் பேசாமல் இருக்கா இது விஷயமா நாம் ரெண்டு பேரும் ஏதாவது பந்தயம் வச்சுக்கலாம் பந்தயம் எல்லாம் எதுக்குங்க அப்படியெல்லாம் விட முடியாது நான் சொல்லட்டுமா சொல்லுங்க ஆண் குழந்தை பிறந்தா உனக்கு ஒரு வைர நெக்லஸ் பெண் குழந்தை பிறந்தா ரெண்டு வைர நெக்லஸ் அதான் அப்படி ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ரெண்டா ஆமாம் ஆணுக்கு ஒன்றுனா அந்த நெக்லஸ் உனக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு ரெண்டுன்னு சொன்னது பொண்ணு பெரியவளானா அவளுக்கு ஒன்று கொடுக்கணும்ல மல்லிகா சிரித்தாள் பொண்ணு பிறந்தா என்னை மாதிரி இருக்குமாம் ஆண் பிறந்தா உன்னை மாதிரி இருக்குமாம் இந்த வார்த்தை மல்லிகாவுக்கு தூக்கி வாரி போட்டது விஞ்ஞான ரீதியில் வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது கருப்பாய் பிறக்குமா சிகப்பாய் பிறக்குமா இரண்டு நேரத்தில் நிறத்தில் இருக்குமா முகஜாடை எப்படி இருக்குமோ பிரபாகரின் இந்த வார்த்தை மல்லிகாவுக்கு பெரும் படபடப்பை உண்டு பண்ணியது என்ன பதிலே காணோம் எப்படியோ பிள்ளை நல்லபடியாக பிறக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு பிரசாதத்தோடு வரேன் சரியா சரிங்க பிரபாகரிடம் பேசி முடித்த மல்லிகாவின் கண்கள் கலங்கியிருந்தது பெற்ற தாய் தந்தைக்கோ கூட பிறந்த சகோதரிகளுக்கோ கூட சொல்லாமல் கணவனின் மானத்தை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மறைமுகமாக செய்து கொண்ட கர்ப்பம் அல்லவா இது குழந்தை பிறந்தால் யார் மாதிரி இருக்கிறது என்கிற கேள்வியும் விவாதமும் எழுமோ கடவுளே இந்த விஞ்ஞான ரீதியான குழந்தை எப்படி இருக்கும் டாக்டரை சந்தித்து கேட்டு விடலாமா கேட்காமல் இருப்பு கொள்ளாதே உடனே புறப்பட தயாரானால் சூர்யாவின் சின்சியாரிட்டியான வேலையை பார்த்து கம்பெனி முதலாளி சூர்யாவுக்கு சம்பள உயர்வும் ஒரு பிரான்ச்சின் முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார் ஸ்டெல்லா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நேரம் காலம் பார்க்காம கம்பெனியின் வளர்ச்சியில் உண்மையான பங்கெடுத்து ஒர்க் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதோட ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு என்றார் முதலாளி சார் பதவி உயர்வுக்காகவோ சம்பள உயர்வுக்காகவோ நான் நேரம் காலம் பார்க்காம உழைச்சேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கொடுத்த வேலையை சரியாக செய்துட்ருக்கேன் அவ்வளோதான் நான் மட்டும் உழைக்கல என் கூட ஸ்டெல்லாவும் அதிக நேரம் வேலை செய்கிறாங்க என்றான் சூர்யா ஸ்டெல்லாவுக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் செய்திருக்கேன் தேங்க்யூ சார் இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான சில திட்டங்களையும் வச்சிருக்கேன் என்று முதலாளியிடம் விளக்கங்களை கூறினான் சூர்யா சாதாரணமாக அந்த கம்பெனியில் வேலை செய்தவர்களுக்கெல்லாம் பொறாமையாகிவிட்டது நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சூர்யா இப்போது எழுபதாயிரம் சம்பளம் வாங்கப் போகிறான் எழுபதாயிரம் என்றதும் சூர்யா சற்று யோசனையுடன் இருக்கையில் அமர்ந்தான் அதை ஸ்டெல்லா கவனித்து கொண்டிருந்தாள் முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் ஏதோ சிந்தனையில் இருந்ததை ஸ்டெல்லா பார்த்து என்னவா இருக்கும் என்று யோசித்தாள் சூர்யா என்னாச்சு சம்பளம் எழுபதாயிரம்னு சொன்னதும் உங்கிட்ட இருந்து பெரிய அளவில் ட்ரீட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன் நீ என்னமோ யோசனையில் இருக்கியே ஸ்டெல்லா மனுஷனோட வாழ்க்கை அவனோட நல்ல குணத்தாலேயோ நல்ல நடவடிக்கையாலேயோ தீர்மானிக்கப்படுறதில்ல அவனோட வசதிகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு வேலையும் சம்பளமும் எனக்கு கிடச்சிருந்தா என் காதலி எனக்கு கிடச்சிருப்பா என் காதலும் வாழ்ந்திருக்கும் பணம் இல்லைங்கிற காரணத்தால் என் கைக்கு எட்டாமலே போயிடுச்சு அதை நினச்சி பார்த்தேன் மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது புரியுது சூர்யா நீ பட்ட அடிக்கும் அதோட வலிக்கும் உதாரணம் சொல்லிட்டு நல்ல குணமும் நல்ல நடத்தையும் இல்லாதவன்கிட்ட ஒரு காதலி மாட்டினா என்ன ஆவா தெரியுமா பணம்ங்கிற திமிரால அந்த காதலி அழிஞ்சு போவா இது எனக்கு கிடைச்ச பாடம் உன் புருஷன் அவ்வளோ கெட்டவனா சூர்யா சந்தேகங்கிற ஒரு புத்தி உள்ளவன்கிட்ட ஒரு அழகான பொண்ணு மாட்டினா அவளுக்கு கிடைக்கிறது சித்திரவதை ஒன்று தான் எல்லாமும் அமைஞ்சு கிடச்சா அது வாழ்க்கை ஆனால் விதிப்படிதான் நடக்கும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தோட சம்பளம் இந்த பிறவியில் கிடைக்கும்னு இந்துக்களோட நம்பிக்கை ஆனால் என் காதலி நல்லவள்தான் அவள் சூழ்நிலை கைதி ஆயிட்டா குடும்ப கஷ்டம் எதிர்த்து போராடி பிரயோஜனம் இல்லா ஆம்பளை பிள்ளைங்க இல்லாத வீடு கையால் ஆகாதப்பா வெறும் பாசத்தை கொட்டி என்ன பிரயோஜனம் அதனால் என்னை விட்டு பிரிய வேண்டியதாயிடுச்சு ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நானும் நல்லா சம்பாதிக்கிறேன்னு என் காதலிக்கிட்ட சொல்லணும் அட்லீஸ்ட் நான் நல்லா இருக்கேனாவது அவளுக்கு தெரிஞ்சால் இல்லையா அப்படி அவளை சந்தோஷப்படுத்தி என்ன செய்ய போறா அவள் வாழ்க்கை முறையே வேற ஆயிடுச்சு இனி நீ அவளை பார்த்தா அவளுக்கு தான் பிரச்சனை உண்டாகுமே தவிர அவளை சந்தோஷப்படுத்த முடியாது கொஞ்சம் பொறுத்திருக்க சொன்னேன் அவள் கேட்டிருக்கலாம் ஒருத்தனை காதலித்து மூணு வருஷம் அவன் கூட ஊர் சுற்றி பேசி சிரித்து சினிமா பார்த்து பீச்சில் சுற்றி ஃபோனில் பேசி இவ்வளவையும் பண்ணிட்டு ஒரே நாளில் தூக்கி எறிஞ்சிட்டு முன்ன பின்ன தெரியாதவன் கற்ற தாலியை கழுத்தில் மாட்டிட்டு அவன் கூட எப்படி வாழ முடியுது கொஞ்சம் எமோஷனாகவே பேசினான் சூர்யா என்ன இப்படி கேட்குறீங்க சூர்யா காதலிச்சை எல்லாருமே கல்யாணம் செய்துக்கிறாங்களா அது சாத்தியமா இவ்வளவு ஏன் உங்களுக்கு இனிமே ஒரு கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணு கூட வாழ்க்கை நடத்த மாட்டிங்களா முன்பின் தெரியாத ரெண்டு பேருக்கு நடக்கிறது தான் கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை இந்த விஷயத்தில் ஆணும் பெண்ணும் மாறுபட்டவங்க கிடையாது தயவு செஞ்சு உங்கள் காதலியை தப்பாக பேசாதீங்க என்னால் மல்லிகாவே அவ்வளோ சுலபத்தில் மறக்க முடியல ஸ்டெல்லா அந்த அளவுக்கு நான் அவளை நேசிச்சேன் என்னையும் அவள் நேசிச்சா எங்களை பிரித்தது என் சம்பாத்தியம் இல்லாமை தான் அது எனக்கு கிடைச்சாச்சு இதை மல்லிகா கிட்ட சொல்லி என் மனக்குமுறலை தீர்த்துக்க தான் போகிறேன் நீங்கள் இப்போ எப்படி பார்ப்பீங்க நீங்கள் மல்லிகாவை பார்க்குறப்ப உங்களை பற்றி மற்றவங்க விசாரிக்க மல்லிகா என்ன பதில் சொல்லுவா நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குற மல்லிகாவோட வாழ்க்கையே கெடுக்க போகிறீங்களா நோ நோ ஸ்டெல்லா என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக மல்லிகாவை பார்க்க நினைக்கல இன்றைக்கி நானும் நல்ல நிலைமையில் இருக்கேன்னு மல்லிகா கிட்ட சொல்லியே ஆகணும் வேண்டாம்னா விட்டுருங்களேன் சாரி நான் மல்லிகாவை கண்டிப்பாக சந்திப்பேன் தீர்மானமாய் சொன்னான் சூர்யா நர்சிங் ஹோம் முன் மல்லிகா வந்த ஆட்டோ நின்றது மனதில் குழப்பமும் கலவரமுமாயிருந்தது இருந்தது நர்ஸ் மேரி பார்த்தால் ஏழு மாதம் நிறைந்து காணப்பட்ட மல்லிகாவின் வயிறு உந்தி கொண்டிருந்ததை மகிழ்ச்சியோடு பார்த்தால் மேரி டாக்டர் அம்மாவை பார்க்கணும் வெயிட் பண்ணுங்க பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு செக்கப்புக்கு வர சொன்னாங்களா ஆமாம் செக்கப் பண்ணிட்டு சில சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன் உட்காருங்க என இருக்கையை காட்டினாள் நர்ஸ் மேரி மல்லிகா உட்கார்ந்தாள் மேரிக்கு சட்டன சூர்யாவின் நினைவு வந்தது சூர்யா பார்க்க வேண்டும் என நினைத்தது இந்த பெண் தானே இங்கே வந்திருக்கும் விஷயத்தை சொல்லிவிடலாமே என நினைத்தாள் அதே சமயம் உள்ளூர அது தவறு என்றும் பட்டது குழந்தையை பார்க்கத்தானே சூர்யா ஆசைப்பட்டான் அப்போது பார்த்து கொள்ளலாம் என நினைத்துக்கொண்டாள் மல்லிகா சிறிது நேரம் காத்திருந்தாள் நர்ஸ் வந்து டாக்டர் அழைப்பதாய் சைகை காட்ட மல்லிகா மெதுவாக எழுந்து டாக்டரின் அறைக்கு சென்றாள் குட் மார்னிங் டாக்டர் வெரி குட் மார்னிங் வாமா உட்காரு மல்லிகா உட்கார்ந்தாள் என்னாச்சு வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்கு ஏதாவது அசைவு தெரியுதா சில சமயங்களில் ஒரு சின்ன ஏகம் தெரியுது டாக்டர் இப்படி வந்து படுமா நான் செக் பண்ணுறேன் பச்சை துணியால் மறைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு கட்டில் போட்டிருந்தார்கள் மல்லிகா சென்று படுத்துக்கொண்டாள் டாக்டர் வந்து செக் பண்ணினார் அடிவயிற்றில் கை வைத்து அழுத்த அசைவு நன்றாக இருந்தது குழந்தை நல்ல நிலையில் தான் இருக்குது இந்த டைம்ல நான் செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தேனா இல்ல டாக்டர் இன்னைக்கு வந்தது நானா எடுத்த முடிவு தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு மல்லிகா முதல் பிரசவத்தில் எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு பயம் சந்தேகங்கள் இதெல்லாம் வரும் என்ன விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி நான் கர்ப்பமானது என் மாமியாருக்கோ தங்கைகளுக்கோ அம்மா அப்பாவுக்கோ யாருக்குமே தெரியாது குறிப்பாக என் புருஷன் அவருக்கு உண்டான வாரிசு தான் என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குன்னு தலைகால் தெரியாமல் தானம் தர்மம்னு செய்துட்ருக்கார் இன்றைக்கி திருப்பதி போய் சாமி தரிசனம் செய்துட்டு வரதா என்கிட்ட சொன்னாரு சொன்னார் இந்த நேரம் தான் இருப்பார் போகிற வழியில் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என் மனசு ஒரு விதமாக பாதிச்சது அதை விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன் மனப்பூர்வமாக தானே இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்க சம்மதிச்சா திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு டாக்டர் பிறக்க போகிறது ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமான்னு எங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை உண்டாச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா டாக்டர் குழந்தை வேணுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியமே தவிர ஆனால் இல்லா பொண்ணாக இருந்தால் என் முக ஜாடியில் பிறக்கும்னு சொல்கிறாரு டாக்டருக்கு பதில் சொல்ல முடியலை சொல்லுங்கள் டாக்டர் ஏன் கருவறையில் தானே குழந்த வளர்ந்துட்டுருக்கு அதனால் ஏன் ஜாடியில் பிறக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாடியிலும் பிறக்காமல் ஒரு அழகான முகத்தோட குழந்த பிறக்கிறது இல்லையா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் சொல்கிறது சரிதான் என் புருஷன் அப்படி சொன்னப்போ எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு பயப்படாதம்மா நீ ஒன்றும் தப்பு பண்ணிடலையே இன்றைக்கி மெடிக்கல் வளர்ச்சியில் இப்படி சாத்தியம்னு நிரூபித்த கேஸ் நிறையா இருக்குது இதை உன் புருஷன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நீ முடிவெடுத்துருக்கலாம் இல்லை டாக்டர் அவர் அந்த டைப் இல்லை அவருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது முதலாவது தலைமுடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கிறதால எந்த பெண்ணும் தன்னை விரும்ப மாட்டாள்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அடுத்து வயசு நாற்பதுங்கிறதால தன் வாலிப பருவத்தை தாண்டிட்டோம் அதனால் ஒரு பெண் நம்ம மேலே ஆசைப்பட மாட்டாங்கிற எண்ணம் இருக்குது இதனால் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுமோங்கிற பயமும் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு அவருக்கு நான் தைரியம் கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கேன் பரவாயில்ல மல்லிகா தாழ்வு மனப்பான்மை ஒரு பெரிய நோய் அந்த நோய் உள்ளவங்களுக்கு சந்தேகங்கிற வியாதியும் கூடவே இருக்கும் உங்கிட்ட சந்தோஷமாக இருக்காரா என் மேலே உயிரியே வச்சுருக்கார் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கார் அதனால தான் அவருக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டோமேனு துடிக்கிறேன் கவலைப்படாதே குழந்தை பிறந்த இப்படி ஒன்று நடந்ததாவே நினைவில் இருக்காது உன் பயமே உன்னை காட்டி கொடுக்கும்படியாக வச்சுக்காதா ஓகே டாக்டர் மல்லிகாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பினார் டாக்டர் மல்லிகா டாக்டரின் அறையை விட்டு வெளியே வந்து வராந்தாவில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் எதிரே சூர்யா வந்து கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவில்லை ஆனால் சூர்யா கவனித்து விட்டான் ஒரு கணம் திகைத்து நின்றான் மல்லிகா மேலும் அழகாக இருந்தாள் அவள் பெரிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கான தோற்றம் அவளது உடையிலும் அணிந்திருந்த ஆபரணங்களிலும் தெரிந்தது சூர்யாவை கடந்து செல்லுகையில் மல்லிகா என்றான் சட்டென சூர்யாவை பார்த்த மல்லிகாவுக்கு குபுக்கென்று வியர்த்து விட்டது பதட்டத்துடன் பார்த்தால் அவள் முகத்தில் மகிழ்ச்சி எழவில்லை எப்படி இருக்க மல்லிகா இன்னைக்கு உன்னை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலா டாக்டரை பார்க்க வந்தேன் எத்தனாவது மாதம் ஏழு முடிஞ்சது சந்தோஷமாக இருக்கியா இருக்கேன் இங்கே கேண்டீன் இருக்குது ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமே நான் வெளியே வந்தால் எதுவும் சாப்பிட்றதில்ல எனக்காக சாப்பிடேன் நீ என்னை பார்த்து பேசாமல் போயிருக்கலாமே ஏன் பேசினா தப்பா நான் கல்யாணமானவள் கல்யாணமான பொண்ணு வேறு ஆண் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா இதை பார் நீயும் நானும் காதலிச்சோம் இன்றைக்கி நான் இருக்கிற நிலையில் போன வருஷம் இருந்திருந்தா நீ தான் எனக்கு மனைவி பணம் நம்ம பிரிச்சிடுச்சு பேசினபடி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் என்னால் உனக்கு எந்த டிஸ்டர்பும் வராது முகத்துக்கு நேராக பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்குறது கூட தப்பா உனக்கு என்ன மனசாட்சியே இல்லையா சூர்யா நீங்கள் எப்படி வேணும்னாலும் என்னை நினச்சிக்கங்க கல்யாணத்துக்கு பிறகு ஆணோட சூழ்நிலை வேற பெண்ணோட சூழ்நிலை வேற காலம் எவ்வளவுதான் மாறினாலும் மனுஷனோட மனநிலை இன்னும் மாறல எனக்கு நேரமாச்சு என கூறி மல்லிகா நடந்தாள் சூர்யா அவள் பின்னாலேயே வந்து ஒரு நிமிஷம் என்க மல்லிகா நின்றாள் இத்தனை கேள்விகள் நான் கேட்டேனே என்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு நீ கேட்கவே இல்லையே ஒருவேளை நான் நல்லா இருந்தால் அதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா நீ நல்லா இருப்பா அது எனக்கு தெரியும் பேச்சை வளர்த்து பரஸ்பரத்தை பெருசு பண்ணிக்க வேண்டாம்னு தான் எதுவும் கேட்கல என் நிலையை புரிஞ்சுக்கா காஃபி சாப்பிட என் கூட வரமாட்டியா சாரி எனக்கு டைம் ஆச்சு மல்லிகா அதற்கு மேல் நிற்கவில்லை வேகமாக நடந்தால் ஏற்கனவே வெளியே காத்திருந்த ஆட்டோவில் ஏற ஆட்டோ விரைந்தது மல்லிகா தன்னிடம் பிரியமாய் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம் என நினைத்து கண்கலங்கினான் சூர்யா இவ்வளவையும் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நர்ஸ் மேரி சூர்யா கண்கலங்கி நிற்பதை பார்த்ததும் அவன் அருகில் வந்தாள் என்னாச்சு சூர்யா ஏன் கண்கலங்கி இருக்கீங்க எனி ப்ராப்ளம் நர்ஸ் மேரி கேட்டாள் நோ ப்ராப்ளம் உங்ககிட்ட பேசிட்டு போன அந்த பொண்ணு யாரு ஒரு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக லவ் பண்ணினோம் சூழ்நிலை காரணமாக அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துட்டு செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் எதேச்சியாக நான் இங்கே தான் பார்த்தேன் நான் நலம் விசாரித்தேன் அவள் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு போகிறா சூர்யாவின் வார்த்தையில் வேதனையின் துணி இருந்தது நர்ஸ் மேரிக்கு சூர்யாவை பார்க்க பாவமாகவும் இருந்தது சூர்யா ரொம்பவும் நல்லவன் தன்னை தேடித்தான் வந்திருப்பான் அவன் கேட்ட உதவிக்கு இதுதான் சரியான தருணம் என நினைத்தாள் நர்ஸ் மேரி சூர்யா உலகத்தில் அதிசயங்கள் நிறைய நிகழ்கிறது உண்டு ஆனால் நான் இன்னைக்கு பார்த்த அதிசயம் எனக்கே நம்ப முடியாமல் இருக்கு என்ன சொல்கிறீங்க காதலிச்சவன் கல்யாணம் செய்துக்கலா அவளை பார்க்கலா பேசலா தொடலா ஆனால் அந்த காதலி காதலனோட குழந்தையே வயிற்றில் இருக்கா இது அதிசயம் தானே சூர்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதிர்ச்சியாக இருக்குல்ல இதைத்தான் விதின்னு சொல்றது விதி அந்த பொண்ணோட வாழ வைக்கலான்னாலும் அவள் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கிற குழந்த உன் ரத்தம் தான் அப்படின்னா எஸ் அன்னைக்கு நீ எங்கிட்ட கேட்டியே கடைசியா நீ வந்துட்டு போன அப்புறம் டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபி தான் உன் காதலி வளர்ந்துட்டு இருக்கு இது அவளுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது எனக்கும் டாக்டருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இது உன் காதலின்னு சொன்னதால நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் நீயும் இதை இந்த நிமிஷத்தோட மறந்துடு சரி சரியா இத்தனை நாளும் இந்த மாதிரி கேஸுகளால் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல காரணம் எங்கிருந்து என்ன எடுக்கிறோம் யாருக்கு அதை பயன்படுத்துகிறோம்னு வெளியே சொன்னதில்ல முதல் தடவையாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ ரகசியத்தை காப்பாற்றினா ஏன் வேலை தப்பிக்கும் புரியுதா புரியுது என் மனசுக்குள்ள மறக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்யூ ஓகே எனக்கு வேலை இருக்குது நீங்கள் டாக்டரை பார்க்கணுமா இனிமே நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல உங்கள் உதவிக்கு நன்றி சூர்யாவும் அங்கிருந்து சென்றான் திருப்பதிக்கு சென்ற பிரபாகர் தன் பாலிய நண்பன் சேகரை சந்தித்தார் நீ திருப்பதி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பிரபாகர் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேன்னா அதுக்கு பலமான காரணம் ஏதாவது இருக்கணுமே சேகர் கேட்க பொதுவாக வெங்கடாசலபதியை பார்க்க வர்றவங்க காரணம் இல்லாமல் வரமாட்டாங்க திருப்பதி வந்தால் திருப்பம்னு ஒரு சொல் இருக்கு அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்த என் மனசை மாத்தினது திருப்பதி சாமி தான் அது மட்டும் இல்ல எனக்கு கிடைச்ச மனைவி ரொம்ப நல்லவள் தங்கமான குணமுடையவள் அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் போன ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் செய்திருக்கணும் என்றார் பிரபாகர் திருமணமான ஆண்களில் பலரும் மனைவி பற்றி பேசும்போது இவ்வளவு புகழ்ந்து பேசி சேகர் கேட்டதில்லை ஒவ்வொரு ஆணுக்கும் பிரச்சனைகள் தொடங்குவதே திருமணத்துக்கு பிறகுதான் அதனால் தான் திருமணம் என்கிற வார்த்தையை கேட்டதும் சிலர் பயப்படுகிறார்கள் இப்போது அவனுக்கும் ஒரு பெண் பிடித்து போக பெண்ணின் ஜாதகத்தை சேகரின் தாயார் வாங்கி வைத்திருக்கிறார் சேகர் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நமக்கு கிடைச்ச மனைவியும் நடந்துக்குவா மனைவிகிட்ட மனைவி கிட்ட அன்பை காட்டினா பதிலுக்கு அவளும் அன்பை காட்டுவா வெறுப்பை காட்டினா அவளும் வெறுப்பை தான் காட்டுவா இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷம்தான்டா பிரபாகர் தன் அனுபவத்தை சொன்னார் பிரபாகர் நீ சொல்கிறது வாஸ்தவம்தான் நாம சின்ன இருந்து அதிகமாக நேசிக்கிறது தாயை தான் நாம நேசிக்கிற அந்த தாயை மனைவியா வர்றவளும் நேசிச்சிட்டா வீட்ல பிரச்சனைங்கிறதே எழாது ஆனா வந்தவ அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல மாமியார் மருமகள் பிரச்சனை அதனால தானே தொடங்குது சரிதான் தாயை நாம நேசிக்கிற மாதிரி தான் மனைவியையும் நேசிக்கணும் அதை தாயும் புரிஞ்சு வர்ற மருமகள் கிட்ட பாகுபாடு பார்க்காம அன்பை காட்டினா எதுக்கு மருமகள் சண்டைக்கு நிற்கிறா தாயும் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா சரி ஊ வீட்டில் எப்படி என் கிட்டே எங்கள் அம்மா ரொம்ப பாசமாக பழகுவாங்க இதெல்லாம் முன்வினையை பொறுத்தது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கவிஞர் கண்ணதாசன் சும்மாவா எழுதினார் கவிஞர் அனுபவசாலியாச்சே சரி இன்னைக்கு நீ வந்தது கூட ஏன் நல்ல நேரம்னு தான் நினைக்கிறேன் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணோட ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டணும் நீயும் என் கூட வா போகலாம் சேகர் பொண்ணை மனசுக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்க இதையெல்லாம் ஜோசியர்கிட்ட காட்டி கேட்கணுமா பொருத்தம் பார்க்க வேண்டாமா பொருத்தத்தை ஜோசிய சொல்லுவாரா கண்டிப்பாக அதுவும் நான் பார்க்க போகிற ஜோசியர் சாதாரண ஆள் இல்லை மூணு தலைமுறையாக ஜோசியம் சொல்கிறவங்க பொருத்தம் இல்லாமல் பார்த்து பிரச்சனையை சந்திக்கிறது யாரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்துக்கிற வீட்டில் பிரச்சனைகளே வர்றதில்லையா பிரபாகர் பெரும்பாலான குடும்பங்களில் வர பிரச்சனை தான் பொருளாதார நெருக்கடி இருக்கிற எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் பார்க்க போகிற பொருத்தம் அப்படி இல்லை எந்த சூழ்நிலையிலும் கூடவே வாழ்ந்து வம்சத்தை தலைய வைக்கிற பொருத்தம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி உனக்காக வரேன் சேகர் சாமி தரிசனத்துக்கான பர்மிஷன் வாங்கி வைத்திருக்க விஐபிகளுக்கான வரிசையில் சென்று திருப்பதி ஏழுமலையானை மனமுவந்து வணங்கினார் பிரபாகர் மல்லிகாவுக்கு சுகப்பிரசவம் உண்டாகணும் மல்லிகாவும் குழந்தையும் சகல சௌபாக்கியங்களோடு வாழணும் குழந்தையை அழைத்து கொண்டு உன் திருவடி ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க வேண்டும் பெருமாளே என வேண்டி கொண்டார் பிரபாகர் சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்தபோது பிரபாகருக்கு மனது இதமாக இருந்தது எல்லாவற்றையும் வெங்கடாசலபதி பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் மகிழ்ச்சியாக இருந்தார் பிரபாகரும் சேகரும் காரில் புறப்பட்டார்கள் திருப்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஜோசியர் ஞானதேசிகரை சந்தித்தார்கள் நெற்றியில் குங்குமமும் சந்தனமும் வைத்திருந்தார் வெள்ளை நிற கதராடை அணிந்திருந்தார் கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார் அவர் இருந்த அறை முழுவதும் சாமி படங்கள் நிறைந்திருந்தன காலையில் தேங்காய் உடைத்து ஊதுபத்தி கொளுத்தி பூஜை செய்ததின் அடையாளங்கள் தெரிந்தன வணக்கம் சாமி இவர் என் நண்பர் பிரபாகர் சென்னையில் இருக்கார் சாமி தரிசனத்துக்காக வந்திருந்தார் ஏன் கூட அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்களா நல்லது பொன்னோட ஜாதகத்தை கொண்டு ஒரு பேப்பரில் கட்டம் போட்டு எழுதினார் பிறகு யோசித்தார் தம்பி இந்த ஜாதகம் உங்க ஜாதகத்தோட பொருந்தலையே சேகரின் முகம் மாறியது பிரபாகருக்கு கோபம் வந்தது அடக்கி அமைதியாக இருந்தார் அதாவது நீங்க சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இது ஆணுக்குண்டான பிரத்யேக குணங்கள் எதுவுமே இல்லாத ராசி பொன்னோட ராசி என்று இரு ராசி பொருத்தங்களையும் வைத்து வெகு நேரம் பேசினார் கல்யாணமானாலும் தொடர்ந்து வாழ முடியாது கணவனோட வாழற யோகம் அந்த பொண்ணுக்கு கிடையாது என்று ஆணித்தரமாக சொன்னார் ஜோசியர் அதுவரையிலும் அமைதியாக இருந்த பிரபாகர் அமைதியை இழந்தார் ஜோசியரே சும்மா ஒரு வெள்ள காகிதத்தில் கட்டத்தை போட்டு எதையாவது எழுதி அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டு இப்படி சொல்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமாப்படுதா ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரெண்டு மனசுங்க ஒத்து போகணும் வாழ்க்கைக்கு அது போதாதா மனசு ஒத்து போகிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை இந்த ரெண்டு ஜாதகத்தோட மனசும் ஒத்து போகாது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் என்றார் ஜோசியர் இருவருக்கும் சிறிய வாக்குவாதம் நடந்தது சரிப்பா உன் பேரு ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா சொல்லு உனக்கு சொல்கிறேன் அது சரியாக இருக்குமான்னு பாரு அதுக்கப்புறம் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரும் இல்லையா சொல்கிறேன் பிரபாகர் யோசித்து சொன்னார் ஜோசியர் அதே போல் கட்டம் போட்டு எழுதினார் பிறகு யோசித்தார் தம்பி சொல்கிறேன் கேட்டுக்க உன் ஜாதகப்படி உனக்கு புத்திர பாக்கியமே கிடையாது பிரபாகர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறா சிரிக்காம வேற என்ன செய்கிறதாம் என் மனைவி கர்ப்பமாக இருக்கா அவளுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பதிக்கு வந்து சாமி கும்பிட்டேன் என் ஜோசியம் பொய்யாகாதுபா உ மனைவி கர்ப்பமாக இருக்கலாம் அது உன் மனைவியோட ஜாதகம் நீ அப்பாவாக முடியாது இது என் ஜோசியத்தின் மீது ஆணை ஜோசியரை அடிக்க வேண்டும் போல் தோன்றியது வயதானவர் ஏதோ வருமானத்துக்காக கண்டதை உளறி தள்ளுகிறார் என நினைத்து கொண்டார் பிரபாகர் பிரபாகர் கோபமாக எழுந்து வெளியே வந்து நின்றார் இன்னும் சேகர் வெளியே வரவில்லை பத்து நிமிடம் கழித்து வந்தார் சேகர் சேகரின் முகமும் மாறியிருந்தது அவனை நான் அடிச்சே கொண்டு இருப்பேன் நீ கல்யாணம் செய்துக்கு போகிற பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்து ஏன் ஜாதகப்படி எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்கிறானே இதை சேகர் இவன் பேச்சை கேட்டு நீ பார்த்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிடாதா பிரபாகர் நீ ஆத்திரத்தில் பேசுற ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் சரியாக பார்க்குறவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்போ எனக்கு சொன்னது சரியா பிரபாகர் உன் ஜாதகப்படி உனக்கு வாரிசு உண்டாக்குற சக்தி இல்லைன்னு சொல்கிறாரு நீ எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துப்பாரேன் அந்த டெஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் ஜோசியர்கிட்ட கொண்டு வந்து காட்டலாம் நீ கூட அவர் சொன்னதை கேட்குறியா பிரபாகர் நீ வெளியே வந்ததும் அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லு வாரிசு பாக்கியம் உண்டுன்னு சொன்னால் இந்த ஜோசிய தொழிலை விட்டுடுறேன்னு சொன்னார் பிரபாகருக்கு மேலும் கோபம் வந்தது சேகர் அந்த டெஸ்ட்டு கூட நான் எடுத்தாச்சு எனக்கும் என் மனைவிக்கும் எந்த குறையும் இல்லைன்னு ரிப்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம்தான் என் மனைவி கன்சிவானா சரி விடு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு கன்சீவா இருக்கிற உன் மனைவிக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கட்டும் நீ சொல்ற மாதிரி யாரோ ஒரு ஜோசியர் பேச்சை கேட்டுட்டு எதுக்காக நாம வருத்தப்படணும் வா போகலாம் பிரபாகரை அங்கிருந்து அழைத்து கொண்டு சேகர் சென்றார் சரியோ தப்போ ஜோசியர் இப்படி ஆணித்தரமாக சொல்ல காரணம்தான் என்ன இவ்வளவு பெரிய பொய்யே ஏன் ஜோசியர் சொல்ல வேண்டும் என நினைத்து பெரிதும் பிரபாகர் குழம்பி போனார் அன்றைக்கே திருப்பதியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் தன்னைத்தானே எவ்வளவோ சமாதானம் சொல்லி கொண்டும் மனசு சமாதானமாகவில்லை சாமி கும்பிட்ட கையோடு வீட்டுக்கு திரும்பியிருந்தால் இத்தனை குழப்பங்களும் மனதில் தோன்றியிருக்காது திருப்பதி வந்தால் திருப்பம் என்கிற பொன்மொழிக்கு என்னதான் அர்த்தம் தான் திட்டம் போட்டுக்கொண்டு ஜோசியரை பார்க்க வரவில்லை ஜோசியரை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியவர் யார் ஒருவேளை கடவுளின் செயலாக கூட இருக்குமோ பிரபாகர் காரில் சென்னை சென்றடையும் வரையில் தனக்குத்தானே ஏதோ நினைத்து கொண்டே வந்தார் விடியும் தருவாயில் வீடு வந்து சேர்ந்தார் கதவை திறந்த அம்மாவின் கையில் திருப்பதி பிரசாத பையை கொடுத்தார் தரிசனம் எப்படிப்பா இருந்துச்சு அம்மா கேட்டால் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஃபோனில் யாராவது கூப்பிட்டா கூட என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மாடிப்படிகளில் ஏறி தன் படுக்கையறை கதவை திறந்து மூடிக்கொண்டார் சுவரில் அழகுப்பதுமை மல்லிகா புன்னகையுடன் போட்டோவில் இருந்தால் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பே ஏற்படாத முகம் உற்று பார்த்தார் பிறகு அப்படியே படுக்கையில் சாய்ந்தார் எனக்கு வாரிசு பாக்கியம் இல்லைன்னா மல்லிகா வயிற்றில் குழந்தை எப்படி வளரும் ஜோசியனாவது மண்ணாங்கட்டியாவது என்று மீண்டும் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார் அதே சமயம் சேகர் சொன்னதும் நினைவுக்கு வந்தது அதுவும் தன்னை வெளியே அனுப்பிவிட்டு சேகரிடம் பேசி ஜோசிய தொழிலையே விட்டு விடுவதாக கூறுகிறார் என்றால் எந்த தைரியத்தில் இவ்வளவு பெரிய வார்த்தையை உதிர்த்திருப்பார் நான் எடுத்துக்கொண்ட டெஸ்டின் ரிப்போர்ட் இங்குதானே இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஜோசியரிடம் காண்பிக்கலாம் என நினைத்து தனது ரிப்போர்ட்டை தேடினார் டாக்டரிடம் சென்று பார்த்து வரும் டெஸ்ட்டுகளை ஒரு ஃபைலில் வைத்திருந்தால் மல்லிகா அந்த ஃபைலை இதுவரையில் ஒரு மரியாதைக்கு கூட பிரபாகர் திறந்து பார்த்ததில்லை ஆனால் இப்போது பார்க்கும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தேடினார் அதில் பிரபாகரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டை தவிர வேறு மல்லிகா சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் இருந்தது அன்று தன்னிடம் மல்லிகா காட்டினாலே அது இப்போது எங்கே போனது மற்ற இடங்களிலும் தேடினார் ரிப்போர்ட் கிடைக்கவில்லை மல்லிகா எங்காவது எடுத்து வைத்திருப்பாளோ இல்லை மறைத்து வைத்திருப்பாளோ என்கிற சந்தேகம் எழுந்தது அதிகாலையானாலும் உடலெங்கும் வியர்வை முத்துக்களாய்த் தோன்றி பிறகு உடையை ஈரப்படுத்துகிற வரையில் பிரபாகருக்கு டென்ஷன் இருந்தது இரத்த ஓட்டத்தின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது என்னவாயிற்று அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மல்லிகாவிடம் ஃபோன் செய்து கேட்டுவிடலாமா ஒருவேளை எதற்காக அந்த ரிப்போர்ட்டை தேடுறீங்கன்னு கேட்டால் அவளுக்கு என்ன பதில் சொல்வது தான் மல்லிகா மீது சந்தேகப்படுவதாய் நினைத்துக்கொண்டால் மல்லிகா என் மீது உயிரையே வைத்திருக்கிறாளே கர்ப்பமாயிருக்கும் இந்த நேரத்தில் அவளை வேதனைப்படுத்துவது கூடவே கூடாது ஆனால் வாரிசு உண்டாகிற தகுதி இல்லாதவன் நான் ஒரு ஜோசியர் சவால் விட்டிருக்கிறார் பிறகு எப்படி மல்லிகா கர்ப்பமானால் ஜோசியரின் பயிற்சி கேட்டு மனைவியை சந்தேகிக்க முடியுமா பிரபாகர் ஆழமாக யோசித்தார் தனக்கு வாரிசு உண்டாக எல்லா தகுதியும் உண்டு என்று ரிப்போர்ட் தந்த டாக்டர் கமலாதேவியை சந்தித்து இது விஷயமாய் விவாதித்தால் என்ன குழப்பம் தீரும் நிம்மதியாய் அடுத்த பணியை செய்து கொண்டிருக்கலாம் என்கிற முடிவுடன் அவசர அவசரமாக ரெடியாகி கொண்டிருந்தார் நல்லா தூங்குவேன்னு நினைச்சிட்டிருந்தேன் இப்படி அவசர அவசரமாக எங்கே தான் கிளம்பிகிட்டு அம்மா மகாலட்சுமி கேட்டாள் தன் மனதிற்குள் பொங்கி எழுந்து கொண்டிருந்த என்ன அலைகளை விழிகள் மூடி அடக்கினார் அவசரமாக ஒருத்தரை பார்க்கணுமா இப்போதைக்கு அதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதீங்க சரி கேட்கலாம் ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போலாம்ல காஃபி குடிக்கிறதையே நிறுத்திட்டேன்மா பிரபாகர் அதற்கு மேல் பேச நிற்கவில்லை தன் மகன் எப்போதும் போல் இல்லை திருப்பதி சென்று வீட்டினுள் வந்த அந்த நிமிடம் முதல் அவன் கலகலப்பாகவே இல்லை என்ன காரணமோ தெரியல என அம்மா தனக்குள் நினைத்து வேதனைப்பட்டாள் அலுவலகத்தில் எப்போதும் பிஸியாக இருக்கும் சூர்யா எதையோ பறிகொடுத்தது போல் இருந்தான் நர்சிங் ஹோமில் மல்லிகாவை பார்த்ததும் அவளுடன் பேசியதும் அவள் தன்னை முன்பின் தெரியாதவன் போல பட்டும் படாமலும் பேசி சென்றதும் சூர்யாவுக்கு வேதனையாக இருந்தது மல்லிகா கர்ப்பமாக இருப்பதற்கு காரணமே நான் தான் என தெரிந்து கொண்டால் அவள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என நினைத்து பார்த்தான் தன்னை மறந்து கணவனோடு வாழ்க்கை நடத்தும் மல்லிகா அதை ஏற்றுக்கொள்வாளா குழப்பத்தோடு இருந்தான் சூர்யா ஸ்டெல்லா ஃபைல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சூர்யாவின் அருகில் வந்தாள் ஸ்டெல்லா வந்து நின்றது கூட தெரியாமல் சூர்யா ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் மிஸ்டர் சூர்யா என்னாச்சு உங்களுக்கு ஆஃபீஸ் வந்ததுலேருந்தே டல்லாகவே இருக்கீங்க எனி ப்ராப்ளம் எஸ் நீங்கள் சொல்கிறது சரிதான் மனசு சரியில்லை மனசில் ஏதாவது ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே இருக்குன்னா அதை யார்கிட்டயாவது சொல்லி குழப்பத்தை சரி பண்ணிக்கணும் ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் ஸ்டெல்லா இப்படி சொன்னதும் சூர்யா ஒரு கணம் யோசித்தான் ஸ்டெல்லா தன் வாழ்க்கை பற்றி ஒளிவு மறைவில்லாமல் சொல்லியிருக்கிறாள் என் மீது நம்பிக்கை வைத்திருந்ததால்தான் தன் பர்சனல் விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாள் அப்படிப்பட்ட ஸ்டெல்லாவிடம் நடந்த விபரத்தை சொல்வதில் தவறில்லை என்றே நினைத்தான் ஸ்டெல்லா இப்படி உட்கார் என்றான் ஸ்டெல்லா உட்கார்ந்தாள் மல்லிகா பற்றின விஷயத்தை சொன்னான் இறுதியாக நர்சிங் ஹோமில் மல்லிகாவை சந்தித்த விஷயத்தையும் சொன்னான் அவ என்ன கொஞ்சமும் மதிக்காமல் போயிட்டா அதனால் அவ மேலே எனக்கு கோபம் ஸ்டெல்லா அப்படி போனவளையும் சும்மா விடலாமா அவகிட்ட உண்மையை சொன்னால் என்னை தேடி வருவாள்ல ஸ்டெல்லா தலை குனிந்தாள் மௌனமாக இருந்தாள் ஏன் பேச மாட்டேங்கிறா என்ன பேசுறது உங்கள் மேலே நான் மதிப்பு மரியாதையும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் தலையாக காதலிச்சிட்டும் இருக்கேன் சூர்யா ஆச்சரியமாக ஸ்டெல்லாவை பார்த்தான் அப்படினா தலையாக உங்களை காதலிக்க காரணமே நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் வேலை பார்க்குற நிறுவனத்தில் கூட தவறு செய்யாமல் தன்னை உயர்த்தி காட்டணுங்கிற எண்ணம் உள்ளவர் நீங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை என் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தின மாதிரி இருக்கு சூர்யா ஏன் அப்படி நினைக்கிறீங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா பின்ன நீங்கள் சொன்னது தப்பு இல்லையா இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் முதல் காதல்னு ஒரு காதல் இல்லாமல் இருக்காது காதல் கைகூடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக அந்த காதலியை பழிவாங்கணும்னு நினைக்கிறது சரியா என்னை மல்லிகா நேருக்கு நேர் பார்த்தும் நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அது தப்பில்லையா தப்பில்லை சூர்யா அவள் வேறொருத்தனுக்கு மனைவி அந்த கணவன்கிட்ட நேர்மையான முறையில் வாழ்ந்துட்டுருக்கா நீ மறுபடியும் அவளை சந்தித்து பேசணுங்கிற எண்ணம் வராமல் இருக்கணும்னா அவள் அப்போ கண்டுக்காமல் போனது தான் சரி மல்லிகா நல்லவள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக வாழட்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தா அது உயர்ந்த எண்ணம் அதை விட்டுட்டு அவளை சீண்டி பார்த்து வேதனைப்படுத்துறதுல என்ன இருக்கு அது ஒரு வகை சாடிசம் இல்லையா சூர்யா மௌனமானான் இனிமே நீங்க எப்பவும் அவள் கண்ணில் படாமல் இருக்கிறது தான் அவளுக்கு நீங்க செய்கிற கைமாறு இது என் அபிப்பிராயம் அப்புறம் உங்கஷ்டம் சூர்யா யோசித்து ஸ்டெல்லாவை பார்த்தான் சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கும் சந்தோஷம் மறுபடியும் மல்லிகாவை நான் பார்க்காம இருக்கணும்னா இந்த ஊரை விட்டு வேறு எங்காவது போகிறது தான் நல்லது நான் டெல்லிக்கு போகலாம்னு இருக்கேன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்களும் என் கூட டெல்லிக்கு வர்றீங்களா வந்து உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நாம் கல்யாணம் செய்துக்கலாம் கல்யாணமா ஏன் நான் ஏற்கனவே டைவர் ஆனவள்னு யோசிக்கிறீங்களா சாச்சா கல்யாணம் செய்துக்க டெல்லி போகணுமா அப்புறம் இந்த ஆஃபீஸோட எம்டி நான் தான் ஸ்டெல்லா சொல்ல சூர்யா சட்டனை எழுந்தான் எம்டிங்கிற போர்டை வச்சு ரூம்குள்ளே உட்கார்ந்தா வேலை செய்கிறவங்களோட மிங்கிலாகி பிஸ்னஸை கவனிக்க முடியாது இந்த ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்குது அந்த ஆஃபீஸில் உங்களை எம்டியாக உட்கார வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூர்யா வியப்போடு போடு இருந்தான் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு புறப்பட ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுறேன் யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு அந்த தகுதி இருக்கா தகுதிங்கிறது உள்ளத்தால் உயர்ந்தவன் எவனோ அவன்தான் சரியான தகுதி உள்ளவன் ஓகேவா சூர்யா மீண்டும் மௌனமானான் ஓகே வா ஸ்டெல்லா மறுபடியும் கேட்டால் ஓகே என்றான் சூர்யா இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சி அலை வீசியது நர்சிங் ஹோமில் கூட்டம் அதிகமாக இருந்தது பிரபாகர் டாக்டரினரை நோக்கி வேகமாக நடந்தார் நர்ஸ் மேரியிடம் வந்து நின்றார் டாக்டரை பார்க்கணும் உங்கள் மிஸ்ஸஸ் மல்லிகா நேற்று தானே வந்துட்டு போனாங்க இப்போ நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நேற்று மல்லிகா எதுக்கு வந்துட்டு போனாங்க செக்கப்புக்கு வந்திருப்பாங்க செக்கப்புக்கு வர்ற டேட் ஆகலையே ஒரு பேஷண்ட் டாக்டரை பார்க்க வர வேற என்ன காரணம் இருக்க முடியும் அதை நான் கிட்ட கேட்டுக்கிறேன் இப்படி வெயிட் பண்ணுங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் மேரி டாக்டரின் அறைக்குள் சென்றால் பிரபாகர் உட்காரவில்லை டென்ஷனோடு காத்திருந்தார் மேரி வந்து உள்ளே போக சொன்னதும் பிரபாகர் டாக்டரின் அரைக்கதவை திறந்து உள்ளே சென்றார் வாங்க மிஸ்டர் பிரபாகர் உட்காருங்க பிரபாகர் உட்கார்ந்தார் சொல்லுங்க என்ன விஷயம் டாக்டர் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு டெஸ்ட் எடுத்தீங்களே ஆமாம் அதோட ரிப்போர்ட் காப்பி இருக்கா டாக்டர் கமலாவுக்கு தூக்கிவாரி போட்டது போல போல் இருந்தது அதை கேட்குறீங்க அந்த ரிப்போர்ட் உங்கள் மனைவி மல்லிகா வாங்கிட்டு போனாங்களே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கிற ஃபைலாக அந்த ரிப்போர்ட் சீட்டை மட்டும் காணோம் அதனால தான் இங்கே வந்தேன் அது எங்கக்கிட்டேயும் இல்லை ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பினப்புறம் நாங்கள் அதோட காப்பியை வச்சுக்கிறது இல்ல திடீர்னு அந்த காப்பியை எதுக்காக கேட்குறீங்க ஒரு ஜோசியன் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான் அவனை பழிவாங்கணும்னா எனக்கு அந்த ரிப்போர்ட் தேவை டாக்டருக்கு மனது படபட வென்றிருந்தது ஓகே மறுபடியும் டெஸ்ட் எடுத்து நான் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன் இது விஷயமா உங்கள் மனைவி மல்லிகா கிட்ட பேசுனீங்களா இல்லை அவள் பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கா நான் டெஸ்ட் எடுக்க போகிற விஷயம் மல்லிகாவுக்கு தெரியவே கூடாது டாக்டரும் மல்லிகாவும் பிரபாகருக்கு நடந்த விஷயம் தெரியக்கூடாது என்று பேசி வைத்திருந்த ரகசியம் பிரபாகர் கண்டுபிடித்து விடுவாரோ என்கிற பயம் டாக்டருக்குள் ஏற்பட்டது மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தான் குழந்தை உண்டாயிடுச்சே இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் எதுக்கு அது அனாவசியம்தானே இல்லை டாக்டர் அது அவசியம் உங்கள் மருத்துவம் ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுது கிரகநிலைகள் வேற ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுது உடம்பை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பிறந்த நேரம் காலத்தை ஆராய்ச்சி பண்ணி இன்னொரு விதமான தகவலை சொல்கிறாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது டாக்டர் இதை பாருங்க மருத்துவத்தோட ஆராய்ச்சியில் கற்பனை எதுவும் இல்லை நிஜத்தை மட்டுமே செய்கிறோம் ஆனால் பிறந்த தேதி நேரம் காலம் இது மாதிரியான ஆராய்ச்சியில் கற்பனைகள் அதிகம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மரத்தடியில் உட்கார்ந்து ஞான திருஷ்டியில் கிரகங்களை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டானே டாக்டர் விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அமாவாசை பௌர்ணமின்னு உலக சாஸ்திரங்களை எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டானே அதெல்லாம் உண்மை இல்லையா இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம்தான் பிரபாகர் உங்களுக்கு இப்போ வேணும் என் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் இல்லைன்னா புதுசாக டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுங்க புதுசாக எடுக்க தேவையில்ல ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட் பற்றின விவரத்தை சொல்கிறேன் இதற்கு மேலும் ரகசியத்தை காப்பாற்ற முயன்றால் பிரபாகர் வேறு ஏதேனும் ஒரு முடிவுக்கு போய்விடுவார் என நினைத்தார் டாக்டர் கமலாதேவி நடந்து முடிந்த கதையை விளக்கமாகவும் விரிவாகவும் சமாதானமாக எடுத்து சொன்னார் டாக்டர் பிரபாகரின் தலையில் யாரோ சம்மட்டியால் அடித்துக்கொண்டே இருப்பது போல் இருந்தது அப்படியானால் அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதான் மல்லிகாவின் வயிற்றில் வளரும் வாரிசு என்னோட ரத்தம் இல்லை கோபமாக எழுந்தார் பிரபாகர் மிஸ்டர் பிரபாகர் மல்லிகா மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஊர் உலகம் அறியா தன் கணவன் எந்த தலைகுனிவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் வயசான தன் மாமியார் ஒரு வாரிசை பார்த்து மனம் குளிரணும் இப்படி மல்லிகா மனசில் உங்களை பற்றியும் உங்கள் அம்மா பற்றியுமான நினைப்பு மட்டும் தான் இருக்குது அதனால தான் மருத்துவ ரீதியான இந்த விஷயத்துக்கு மல்லிகா சம்மதிச்சாங்க மல்லிகாவை நீங்கள் கையெடுத்து கும்பிடணுமே தவிர அவங்க மேலே கோபப்பட்டா அது உங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் நாசமாக்கிடும் பிரபாகர் கண்கலங்கி நின்றார் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்கிற ஒரு போலியான ரிப்போர்ட்டை உங்கள் மனைவி எங்கிட்ட கெஞ்சி அழுது கேட்டு வாங்கிட்டு போனாங்க காரணம் என் புருஷன் எக்காரணத்தை கொண்டும் தலைகுனிஞ்சோ கண்ணீர் விட்டோ நிற்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதாங்க ஒரு தப்பான ரிப்போர்ட்டை நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதால தப்பு இல்லைன்னு நினச்சி தான் கொடுத்தேன் இதில் ஏன் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர் நீங்கள் சொன்னதும் ஆத்திரப்பட்டேன் ஆனால் அத்தனையும் என் சந்தோஷத்தையும் என் கௌரவத்தையும் பாதிக்கக்கூடாதுங்கிற உயர்ந்த நோக்கம் இருக்கும்போது நான் ஆத்திரப்படுறதுலேயோ கோபப்படுறதுலேயோ அர்த்தமே இல்லை டாக்டர் எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும் காரணம் மல்லிகாவோட சந்தோஷம் நீடிச்சிருக்கணும்னா எனக்கு தெரியுங்கிற விஷயம் ரகசியமாக தான் இருக்கணும் மிஸ்டர் பிரபாகர் மக்கள் மெயின் மக்கள் தான் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழ்கிறது தான் புரியாத வரைக்கும் வாழ்க்கை இனிக்காது மல்லிகாவுக்கு நீங்களும் உங்களுக்கு மல்லிகாவும் பொருத்தமான ஜோடி டேட் சொல்லியிருக்கேன் மல்லிகாவை அழைச்சிட்டு வந்து குழந்தையை பெத்தெடுத்துட்டு போங்க பிரபாகர் அங்கிருந்து மகிழ்ச்சியாக புறப்பட்டார் மல்லிகா வீட்டு முன் பிரபாகரின் கார் வந்து நின்றது காரிலிருந்து திருப்பதி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தார் வீட்டினுள் மல்லிகா மட்டும் தனித்திருந்தாள் பிரபாகரை பார்த்ததும் வேகமாக வந்து கட்டி கொண்டாள் ஏய் உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு போகிறாங்க அவங்க வீட்டில்ல தனியாவா இருக்கா ஆமாம் அப்படின்னா இன்னும் இருக்கமா நினைச்சிக்கா பிரபாகரை சல்லமாக கோபித்தவாறு தள்ளிவிட்டாள் நேற்றுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலாம் நான் ஃபோன் பண்ணினால் சுவிட்ச் ஆஃப்னு வருது வெளியே போனால் நீங்கள் என்ன நினைக்கிறதே இல்லை திருப்பதி மலையில் சிக்னல் கிடைக்காது அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணி காரில் போட்டேன் அதான் நேர்லேயே வந்துட்டேனே திருப்பதியில் என்ன வேண்டிக்கிட்டீங்க உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதுவும் எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டேன் தெரியுமா எந்த மாதிரி நாராயணா என் மல்லிகாவுக்கு பிறக்கிற குழந்த என்ன மாதிரியும் இருக்க வேண்டாம் மல்லிகா மாதிரியும் இருக்க வேண்டாம் வெங்கடாச்சலபதியே வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மல்லிகா கண்கலங்க பிரபாகரை பார்த்தாள் சாமியே வந்து நமக்கு குழந்தையா பிறந்தா அதைவிட பாக்கியம் என்னங்க இருக்கு கவலைப்படாத சாமிதான் தான் பிறக்கும் என கூறி மல்லிகாவை அணைத்து கொண்டார் பிரபாகர் இருவரின் மனதிலும் நிறைவிருந்தது இத்துடன் இன்னாவல் முடிவடைந்தது